முஸ்லிம்கள் கூட இந்த போதை பழக்கத்தில் அதிகம் அதிகமாக வீழ்ந்து வருகிறார்கள். இதை நம்ம பார்க்கணும். இந்த போதைப் பொருள்கள் மூலமாக அதிகமாக பொருளீட்டலாம் என்பதற்காக வேண்டி பண முதலைகள் பெரிய அளவில் போதைப் பொருட்களை இறக்கி அதை மக்களிடத்தில் பரவவிட்டு பணம் சம்பாதிப்பதை நம்ம பார்க்குறோம். 3000 கிலோ ஹெராயின் சமீபத்தில் அதானி துறைமுகத்தில் பிடிபட்டது உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு நடிகருடைய மகன் சொகுசு கப்பலில் போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்று அந்த பிடிபட்ட காட்சியை பார்க்குறோம். இப்படி அங்கிங்கனாதபடி எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். பீடி சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள், அது ஒரு மைல்டான போதை தான். கஞ்சா, அபின், ஹெராயின், நம்ம அரசாங்கமே சட்டபூர்வமாக விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மாக் உடைய மதுபானங்கள், இப்படி பல வகைகளிலேயும் போதைப் பொருள் வந்து மக்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய மக்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய ஆரோக்கியம் கெடும், அவர்களுக்கு பாரதூரமான நோய்கள் ஏற்படும், அவர்களுடைய இனப்பெருக்க திறன் குறையும், சந்ததி உற்பத்தி பண்ண முடியாது, இந்த மாதிரி பல பாரதூரமான விளைவுகளை ஏற்பட்டு அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பின் காரணமாக அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் தெருவில் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு நாட்டையே முழுமையாக அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியது தான் இந்த போதைப் பழக்கம். அரசாங்கத்திற்கு இதில் போதுமான இந்த ஹெராயின் போன்ற விஷயத்திற்கு பெயரளவுக்கு நடவடிக்கை எடுப்பார்களே தவிர இந்த முழுசாக ஒழிக்கணும் என்கிற ஒரு திட்டம் அரசுக்கும் கிடையாது. அப்போ நாட்டுடைய மக்களெல்லாம் நோயாளிகளாக, பலவீனர்களாக, தங்களுடைய சந்ததிகளை உற்பத்தி பண்ண முடியாதவர்களாக மாறினால் அப்போ நாடு என்ன கதிக்கு ஆளாகும் என்ற ஒரு பொறுப்புணர்வு கூட இல்லாமல் அரசாங்கங்களை இந்த போதைப் பொருளை விற்பனை செய்கிறார்கள். திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் கூட அந்த மணமகன் சார்பாக இந்த குடிகாரங்களுக்கு என்ற தனி பார்ட்டி வைக்கப்படுகிறது. இதில் சில முஸ்லீம் திருமணங்களும் கூட விதிவிலக்கு இல்லை. அப்போ இந்த போதையில் வீழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது எவ்வளோ தீமை இருக்கிறது, ஒவ்வொரு வகையான போதைப் பொருள்லையும் என்ன மாதிரியான தீமைகள் இருக்கிறது, அதை தொடர்ந்து செய்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை விளக்குவதற்காக நம்முடைய என்டிஎஃப் சார்பில் அக்டோபர் 15 முதல் நவம்பர் 14 வரை 1 மாத காலம் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தை இன்ஷா அல்லாஹ் கையில் எடுத்திருக்கிறோம். இதை ஒவ்வொரு சகோதரர்களும், இது வந்து இயக்கத்தினுடைய வேலை கிடையாது, இது மார்க்கத்தினுடைய வேலை. இந்த விஷயம் வந்து இஸ்லாம் தடை செய்திருக்கிற ஒரு விஷயம், முஸ்லிம்கள் உட்பட அனைவரையும் பாதிக்கிறது என்று சொன்னால் அதை வந்து விழிப்புணர்வு ஊட்டி அவங்கள தடுக்க வேண்டிய மார்க்க கடமை நமக்கு இருக்குது. நன்மை ஏவி தீமையை தடுக்குதல்ங்கிறதுல வந்து இன்றைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து தடுக்க வேண்டிய ஒரு தீமையாக இந்த போதைப் பழக்கம் இருக்கிற காரணத்தினால் இந்த பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் முழுமையாக எங்களோடு பங்கெடுக்க வேண்டும், சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். அரசுகளும் இந்த போதைப் பொருளை முற்றாக தடுப்பதற்குரிய ஒரு நெருக்கடியை, நிர்பந்தத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதை துவக்கியிருக்கிறோம் என்பதை உங்களுடைய தகவலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 15ஆம் தேதியின் தேதியிலிருந்து துண்டு பிரசுரம், பேனர்கள், அது மாதிரியான பல வகை தெருமுனை கூட்டங்கள், இப்படி பல வகைகள்லையும் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம கேள்விக்குள்ளே செல்லலாம். இந்த கேள்விகளில் ஒரு 2 கேள்விகள் முகநூல் கேள்விகள், முகநூலில் பரப்புகிறாங்க இல்லையா, அது புதிய கேள்வியாக இருந்தாலும் இதை ஒருத்தர் பரப்புனார்னு சொன்னால் அது 1000 பேர் 100 பேர் என்ன செய்கிறாங்க, ஷேர் பண்ணி லைக் பண்ணும் பொழுது 10000 கணக்கான பேரை சென்றடைகிற காரணத்தினால அது புதிய கேள்வியாக இருந்தாலும் இந்த 2 கேள்வி வந்திருக்கிறது. இது முகநூலில் பரவி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால்,
நபிமார்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். நபிமார்களின் தந்தையின் பெயர், தந்தைமார்களின் பெயர்களை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு நபியுடைய தகப்பனார் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டு இதை வந்து இப்போ நீங்கள் அறிந்து கொள்வதோடு பரப்புங்கள், பரவ செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போடுறாங்க. நபிமார்களுடைய எல்லா மனிதனுடைய தந்தையோட சேர்த்த நம்ம அறியணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் அறிவதாக இருந்தால் கூட, நம்மளை அறிந்து கொள்வதாக இருந்தால் கூட நம்ம இன்சியல் போடத்தானே செய்கிறோம். தகப்பனார் இன்னார்ந்து அறிந்து கொள்வதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் நபிமார்களை பற்றி, நபிமார்கள்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தியவர்கள், வரலாற்று காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இன்னார் தாய், இன்னார் தகப்பன் என்று வரலாற்று ஆதாரங்களை கொண்டு சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அப்போ நமக்கு அந்த வஹீ மூலமாக சொல்லப்பட்டால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை பேருடைய தகப்பனார் பெயரெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடித்தார்கள், இது அவர்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது என்றால், சில விஷயங்களுக்கு ஹதீஸில் குர்ஆனில் ஆதாரம் இருக்குது, பல விஷயங்களுக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் சேர்த்து பரப்புகிறாங்க. அதில் ஒன்றாவது போட்டிருக்காங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர் மனித குலத்தின் தந்தை, இவருக்கு தந்தை கிடையாது, அது ஒன்று ஒரிஜினல் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தந்தை வந்து யாத், யாதுங்கிறது அவருடைய தந்தை பேரா. இதை சொன்னவர் யார் உங்களுக்கு சொன்னால், இத்ரீஸை பற்றி குர்ஆனில் இருக்குது. இத்ரீஸுடைய தந்தை யாதுன்னு ஒரு நபியின் பேரில் எதுக்கு நீங்கள் இட்டுக்கிட்டுறீங்க, அவர் அவருடைய தந்தை வேற ஆளாக இருந்தார்னு சொன்னால் பெரிய அவதூறு குற்றம்ல வந்துடும். உங்கள் தகப்பனுக்கு மேலே வேறு தகப்பனை சொன்னால் உங்களுக்கு ஜீரணிக்க முடியாது இல்லையா, அவர் நபிக்கு செய்யலாமா? அப்போ ஒரு நபியுடைய தந்தை வந்து யாதுன்னு போடுறீங்க, நூஹு நபியுடைய தந்தை லாமாக்குன்னு போடுறீங்க, அவருடைய தந்தை அதாவது லிஸ்ட்டில் வருது, நூஹு நபியுடைய தந்தை லாமாக்கு, இத்ரீஸ் நபி தந்தை யாது, இதெல்லாம் எவன் உங்களுக்கு சொல்லித்தந்தான், என்ன ஆதாரத்தை பற்றி சொல்கிறீங்க? கடந்த காலத்தில் உள்ளது வரலாற்றுக்கு ஆதாரத்தை கொண்டு சொல்ல முடியாதுன்னா நபிமார்கள் வழியாக நமக்கு நபி வழியாக தெரியணும். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆஜர்னு இருக்குது, அது எங்கள் குர்ஆனில் இருக்குது. அவருடைய தந்தைக்காக இல்லாமல் தந்தைக்கு பிரச்சாரம் பண்ணார்னு சொல்லும்பொழுது இது கால இப்ராஹிம் அலி அபி ஆசர், ஆசருக்கு சொன்னார், அது கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இஸ்மாயில் நபியுடைய தந்தை இப்ராஹிம், அது கரெக்டாக சொல்லிட்டாங்க, போட்டிருக்கு. இஸ்ஹாக் நபியுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் கரெக்டு தான், குர்ஆனில் இருக்கிறது. யாக்குப் அவருடைய தந்தை வந்து இஸ்ஹாக்கு, அது குர்ஆனில் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்குபு, இது வரைக்கும் குர்ஆனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க, லூத் நபியுடைய தந்தை ஹாரானு, ஹாரான்னு உங்களுக்கு சொன்னது யார், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை வந்து சாலிஹு, சாலிஹு ஒரு சமுதாயத்து நபி, ஹூத் ஒரு நபி, ஆனால் ஹூதுடைய தந்தை சாலிஹுங்கிறாங்க. சாலிஹுடைய தந்தை வந்து காபூலு, காபூலு இந்த ஆப்கானிஸ்தான் காபூல் இருக்குல்ல, அதுன்னு நினைக்கிறேன். சுஹைப் அவருடைய தந்தை வந்து இஸ்மாயிலு, சுஹைப்புக்கு தந்தை இஸ்மாயில், இதெல்லாம் வந்து விட்டடிக்கிற தேவை, இதற்கு சொல்கிறீங்க, இதெல்லாம் முகநூலில் இதை பரப்புங்க, நிறைய நன்மை கிடைக்குமா? எப்படி நன்மை கிடைக்கும், பொய் சொன்னால் நன்மை கிடைக்குமா? அப்புறம் போட்டிருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இம்ரான், அதுக்கு குர்ஆனில் ஆதார, ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, மூசபுன் இம்ரான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவங்கள குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஹாரூனுடைய தந்தை இம்ரான், அவள் ஹாரூன் சகோதரன் வந்ததுனால சொல்லலாம், உடன் பிறந்த சகோதரரா தாய் வழி சகோதரா என்று அது கருத்து வேறுபாடு இருக்குது, அதையாவது ஒரு பேசிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தந்தை ஈசாய் அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சுலைமான் நபியுடைய தந்தை தாவூது, ஆதாரம் இருக்குது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆமூசு, அதுக்கு ஆதாரம் கிடையாது. துன்கிஃபுல் அவர்களின் தந்தை ஐயூபு, அதுக்கு ஆதாரம் கிடையாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை மத்தாங்கிறதுக்கு வந்து ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, யூனுஸ் இப்னு மத்தான் ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க. இல்யாஸ் அவருடைய தந்தை வந்து யாசீன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நபி எசவு, எசவு அவர்களின் தந்தை அகுதூபு, அது ஆதாரம் கிடையாது. ஜக்ரியா அவர்களின் தந்தை வந்து லதுன் பாஹியா, லதுன் பாஹியான்னு சொல்லி சொல்கிறாங்க, அது எங்கேருந்து எனக்கு தெரியலை. அப்புறம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஜக்ரியா, அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இன்றி பிறந்தவர்கள், முகமது நபி தந்தை அப்துல்லா, இப்படி இருக்கும்போது சரிபாதி பொய்களும் சரிபாதி மெய்களும் கலந்து நபிமார்களுடைய தந்தைன்னு பரப்புகிறாங்க. இதை பரப்பாதீங்க, அதுபோக இது இது பரப்பு இது இல்லாமல் மார்க்கத்தில் உள்ளது. ரசூலுடைய தாப்பனார்னு சொல்லி விட்டு போயிட வேண்டியதுதான், தவிர ஒரு நபிக்கும் தாப்பனார் இப்போ தாப்பனார் போட்டு சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் இருக்கிறத சொல்லலாமே தவிர தகவலுக்காக வேண்டி, இல்லாத ஆதாரம் இல்லாதையெல்லாம் எவனை எழுதி வச்சதெல்லாம் சொல்வது வந்து தப்பு. இது ஒரு விஷயம். அடுத்து முகநூல் ஹதீஸ்னு ஒன்று பரப்புகிறாங்க, ரொம்ப காலமாக இது வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ தான் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால்,
வயதான பெண்களை திருமணம் செய்வது சுன்னத்து, விவாகரத்து பெற்றவரை திருமணம் செய்வது சுன்னத்து, விதவையை திருமணம் செய்வது சுன்னத்துன்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க. ஒரு 25 சுன்னத்தை போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சுன்னத்து வந்து இந்த ஒரு சுன்னத்து தான், வயதான பெண்களை திருமணம் செய்வது சுன்னத்து. அதாவது நம்மளோட வயசு கூடினால திருமணம் செய்யணுமா? விவாகரத்து பெற்றவரை திருமணம் செய்வது சுன்னத்து, ஒரு விதவையை திருமணம் செய்வது திருமணம் செய்கிறதா இருந்தால் விதவையான்னு பார்க்கணும், அல்லது விவாகரத்து பெற்றவரான்னு பார்க்கணும், அல்லது நம்மளோட வயசு கூடவான்னு பார்க்க. இது சுன்னத்தான். சுன்னத்துன்னா என்ன அர்த்தம்? இது இது அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தினா சுன்னத்தாகும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவையை கல்யாணம் பண்ணுங்கன்னு இங்கே வலியுறுத்திருக்கிறாங்களா? அவங்க விதவையை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க நபி ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணாங்க. 25 வயசு இருக்கும்பொழுது என்ன செஞ்சாங்க? பண்ணாங்க. நபியான பிறகு விதவையும் பண்ணியிருக்கிறாங்க, விதவை இல்லாத ஆயிஷா நாயும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ விதவையை கல்யாணம் பண்ணணுன்றது வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு வகையிலும் வலியுறுத்தப்பட்டதே கிடையாது. அப்போ எல்லாரும் விதவையை கல்யாணம் பண்ணி சொன்னதுன்னா அப்போ கன்னி பெண்கள்லாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்களா? அது அவனுடைய தேர்வில் மார்க் விட்டுருக்கே தவிர விதவையை திருமணம் செய்வது, விவாகரத்து பெற்றவங்களை திருமணம் செய்வது சொன்னதெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் ஜாபிருங்கிற ஒரு இளைஞர் சஹாபி, அவருடைய தகப்பனார் அப்துல்லா வந்து உஹது போரில் ஷஹீத் ஆகிடுறாரு. இவர் இளைஞராக இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் கல்யாணம் பண்ணோன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா கல்யாணம்லாம் ஆகிடுச்சா? ஆகிடுச்சு. கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியா, விதவையை கல்யாணம் பண்ணியா? நான் விதவையை தான் பண்ணினேன். ஏன் பண்ணி இளைஞனாக இருக்கிற ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணலாம்ல, அப்போ நல்லா சந்தோஷமாக இருப்பீங்களேன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு எங்கள் தகப்பனார் இறந்துட்டார், சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டாரு, தங்கச்சிமார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு விதவை பண்ணு தான் சரியாக வரும் என்பதற்காக வேண்டி நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பொதுவாக ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களுக்கு தகுதியான பெண்களை தேர்ந்தெடுத்து செய்வது தான் சொன்னது. யார் ரெண்டாவது மூணாவது அந்த மாதிரி திருமணம் செய்கிறார்களோ அவர்கள் இந்த மாதிரி விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற ஒரு வகையில் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். விதவையை கல்யாணம் பண்ணுறது சுண்ணத்துன்றா, சுண்ணத்துன்றா அது செய்யணும்னு வந்துடுதில்ல. சுண்ணத்துன்னு சொன்னால் ஒரு மா பொண்ணு பார்க்கும்பொழுது என்ன செய்யணும், மணமகன் தேவை கொடுக்கும்பொழுது எனக்கு ஒரு விதவை பெண் தேவை அப்படி விளம்பரம் கொடுக்கணுமா? அப்போ இது வந்து ஏதோ ஒரு விதவையாக இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆள் ஏதோ போட்டு விட்டுப்பாங்க நினைக்கிறேன். அதனால் இது மார்க்கத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த ஹதீஸ் வந்து நான் சொன்ன இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 2306, 3676, 5247, 5245, 5080, 5079, 5697, 2097 ஆகிய ஹதீஸ்கள்லாம் இடம் பெற்றிருக்கிறது. இந்த ஜாபிர் சம்மந்தப்பட்டது. அதாவது இளைஞராக இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி வயசில் உள்ளவரை திருமணம் செய்வது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள். விதவையை விதவையை கல்யாணம் பண்ணிட்டு சுண்ணத்தை நான் செஞ்சுட்டேன்லாம் பெருமையாக சில பேர் பேசிட்டு தெரியுறாங்க. அப்படிலாம் கிடையாது. விதவையை தான் பண்ணணும்னு கிடையாது. விதவையை பண்ண விரும்பினா நீங்கள் பண்ணுங்க, அனுமதி இருக்குது. அதே தான் சுண்ணத்தை செஞ்சுட்டேங்கிற ஒரு அதுக்கு கலர்லாம் கொடுத்தக்கூடாது என்பதை என்ன செய்யணும், தவளாக தெரிஞ்சுக்கிறணும். அடுத்த கேள்வி வந்து, நீண்ட காலமாக குர்பானி கொடுத்து வந்த ஒருவர் கடந்த 3 ஆண்டுகளாக குர்பானி கொடுக்கவில்லை. ஹஜ்ஜுக்கு தான் குர்பானி என்று குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸில் தான் குர்பானி பற்றி உள்ளது. உள்ளூரில் இருப்பவர்கள் குர்பானி கொடுக்குமாறு குர்ஆன் கூறவில்லை, அதனால் தான் கொடுக்கவில்லை என்கிறார். இது சரியா என்று அம்ஜத் கான்கிறவர் கேட்குறார் சென்னையிலிருந்து. அதாவது ஒரு ஆள் என்ன செய்கிறாராம், குர்பானி கொடுத்துட்டு வந்தாராம். அவர் இப்போ வந்து அந்த குர்ஆனில் உள்ளதை தான் செய்யணும், ஹதீஸ் தேவையில்லைங்கிற கருத்தில் இருக்கார் போல இருக்கு. அவர் குர்ஆன் தேவைன்னு சொல்லக்கூடியவராக இருந்தால் குர்ஆனில் இருக்கிற ஆழ்ந்த ஞானம் அறிவு ஆராய்ச்சியெலாம் இருக்கணும்ல, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், குர்ஆனில் வந்து குர்பானியை பேச்சு சொல்லப்படவே இல்லை. ஹதீஸில் தான் அந்த மாதிரி 7 பேர் மாட்டில் கொடுங்க ஆடு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. குர்பானிங்கிறது ஹஜ்ஜுகளில் கொடுத்தாங்கன்னு வருதே தவிர மற்ற நேரத்தில் குர்பானி கொடுக்குறதை பற்றி என்ன செய்யலை, மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அதனால் நான் வந்து குர்பானி கொடுக்கலை அப்படிங்கிறார். இந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கும்பலை எடுத்துக்கொண்டாலும் முதல்ல அவங்களுக்கு வந்து குர்ஆனை பற்றி தான் அறியாமல் இருக்கும். குர்ஆனை பற்றி தெரியாதவன் தான் குர்ஆன் அகல குர்ஆன் சொல்லி தெரிகிறாங்க. அதில் ஒரு சான்றாக தான் இது இருக்குது. குர்ஆனில் இல்லையா, அதனால் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ நான் குர்ஆன் ஆராய்ச்சி பண்ணிட்டியா, குர்ஆனில் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிற? குர்ஆனில் வந்து தெளிவாக இருக்கிறது. குர்ஆனில் வந்து குர்பானி என்பது ஹஜ்ஜுக்கு உள்ளது அல்ல, அதுக்கு முந்தையே கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிகிறது. இப்போ எப்போ குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து
மகனை அறுத்து பழகிட்டதாக கனவு கொண்டு போனார் இல்லையா, அப்போ தான் அந்த குர்பானியை வந்து அல்லாஹ் கடமையாக்குறான். அது 37வது சூராவில் 102, 103, 104, 105, 106, 107 இந்த வசனங்களில் அந்த சம்பவம் சொல்லப்படும். இந்த கட்டத்தில் வந்து காபா கட்டவும் இல்லை, ஹஜ்ஜு கடமையாகவும் ஆகலை. ஹஜ்ஜு காபா எப்போ கட்டுறாரு, இளைஞராக இப்ராஹிம் இஸ்மாயில் வந்த பிறகு தந்தையும் மகனுமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க, காபாவை கட்டுறாங்க. தந்தை மகனுமாக சேர்ந்து காபாவை கட்டின பிறகு தான் அல்லாஹ் வந்து ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்வீராகனு சொல்கிறான். அப்போ ஹஜ்ஜுக்கு முன்னாடியே குர்பானியை இப்ராஹிமுக்கு கொடுத்துட்டாங்க. மகனை அறுத்து பழியிட போகும்போது தானே அல்லாஹ் ஆட்ட கொடுக்குறான். மகனை அறுத்து பழியிட போகும்போது இளைஞரையாக கொண்டு அறுத்து பழியிட போனாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்க தான் போய் அறுத்து பழியிட போகிறாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் பருவம் இப்போ இஸ்மாயில் வந்து வயசை அடைந்து அவர் மெச்சூரிட்டி ஆன பிறகு தான் தந்தையும் மகனுமாக காபத்துள்ளாவை கட்டுறாங்க. அப்போ குர்பானி என்பது வந்து ஹஜ்ஜு கடமையாவதற்கு முன்னாடியே இப்ராஹிம் நபியால் செய்யப்பட்டு விட்டது. இப்போ குர்பானிக்கு சம்மந்தம் இல்லைங்கிற, குர்பானி வந்து ஹஜ்ஜுக்கு தான் சம்மந்தங்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு இது பெரிய ஆதாரமா இல்லையா? அப்புறம் வந்து என்னென்னு கேட்டால், சரி இப்ராஹிம் நபி செஞ்சால் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இப்ராஹிம் நபியை பின்பற்று என்று குர்ஆனில் பல வசனம் இருக்கிறது. உமை அருகப் அன் மில்லத்து இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை புறக்கணிப்பவன் யார், இல்லாமன் சபிக நஃப்ஸஹு, தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர வேற யார் புறக்கணிப்பான். அப்போ இப்ராஹிம் நபி ஒன்றை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்ற மாட்டேன்னா மடையன் அப்படின்னு அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயத்தில் 130 வசனத்தை சொல்லுகிறான். அப்போ இப்ராஹிம் நபி குர்பானி வந்து ஹஜ்ஜை கொடுத்தாங்களா, ஹஜ்ஜிக்கு முன்னாடி கொடுத்தாங்களா, காபாவை கட்டுவதற்கு முந்தி ஹஜ்ஜிக்கு அழைப்பு கூட நல்லா சொன்னானே, அதுக்கெல்லாம் முன்னாடியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுத்து விட்டார்கள். அதனால் இவர் குர்ஆனை பார்த்து தான் முடிவெடுத்தேன்னு சொன்னார்னா, குர்ஆன் படி நீ கொடுத்து ஆகணும், குர்ஆனில் தான் இருக்குது குர்பானி கொடுக்குறத பற்றி, சரியா? ஹஜ்ஜோட சம்மந்தம் இல்லாமையே குர்பானி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து 3வது அத்தியாயத்தில் 95வது வசனத்தில் ஃபத்தபியு மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் எல்லாரும் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்க. 3:95 நல்லா சொல்லி காட்டுறான். 4:125 சொல்லுகிறான், ஒமன் அஹசன் மிம்மன் தீனன் மிம்மன் அசலம வஜோகுல் இல்லாஹி ஓ மூசினுன், நல்ல காரியம் செய்பவனாக தன் முகத்தை அல்லாஹுக்கு யார் பணிய செய்கிறானோ அவனை விட அழகிய மார்க்கத்துக்குரியவன் யார், ஒத்தபா மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, மேலும் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுகிறானே அவனை விட அழகிய மார்க்கத்தில் உள்ளவன் யார் என்று அல்லாஹ் கேட்குறான் 4:125. அப்போ இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை வந்து குர்பானி வந்து ஹஜ்ஜுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஹஜ்ஜு கடமையாவதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு விட்டது, அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஹஜ்ஜுக்கு சம்மந்தம் இல்லை, ஹஜ்ஜுக்கு சம்மந்தம் ஹஜ்ஜு கடமையாவதற்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இன்னும் சொல்ல போனால் ரசூல்லா விட்டு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அது காரணத்திற்கும் உஸ்வத்துன் ஹசனாஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுக்கிறான். அதனால் அந்த அகல குர்ஆன்னு சொல்லி குர்ஆனில் இருந்தால் தான் செய்வாங்கிறார்ல, அவங்க அந்த மாதிரி கூட்டங்களுக்கு குர்ஆனை பற்றி அறிவு இருக்காது. நிறைய நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆனை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஞானமும் இல்லாமல் மூல மொழியில் அரபு மொழியில் அதை பற்றி எந்த ஒரு பார்த்து விளங்கக்கூடிய அறிவும் இல்லாமல் எவனோ ஒரு அறகுறையாக உள்ளவன் கொளுத்தி போட்டதை வைத்து கொண்டு இந்த குர்ஆன் மட்டும் நாங்கள் குர்ஆனில் உள்ளதான் செய்வோம்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிருக்கிறாங்க. கடுகளவு கூட குர்ஆனை பற்றி அறிவு அவங்களுக்கு இருக்காது. குர்ஆன் மட்டும் போதுங்கிறவனுக்கு தானே குர்ஆனை பற்றி நல்ல அறிவு இருக்கணும். எவனோ ஒரு கூறுகட்டவன் அரபி மொழி தெரியாதவன் ஒருத்த குர்ஆனை மொழிபெயர்ப்பான், அது அதை ஏற்றுக்கொண்டு அந்த குர்ஆன் மட்டும் போதுன்னு கூட தெரிகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த ஆளும் போய் மாட்டிருப்பார் போல தெரியுது. ஆனால் குர்பானி கொடுத்தல் என்பது ஹஜ்ஜிக்கு முன்னாடியே இப்ராஹிம் நபி அவர்கள் கொடுத்து விட்டார்கள், அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற வகையில் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ரிஷ்மி இலங்கை என்ன கேட்குறாருன்னா, ஒரு ஹதீஸ் நம்பர் கொடுத்து புகாரில் வரக்கூடிய ஹதீஸு, இது சரியான ஹதீஸ் தானா அப்படின்னு கேட்குறாரு. புகாரில் 3339 அந்த ஹதீஸை தமிழாக்கத்தை கொடுத்துருக்காரு. இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் நூஹ் அவர்களும் அவர்களின் சமுதாயத்தினரும் வருவார்கள். அப்போது அல்லாஹ் நூஹ் அவர்களை நோக்கி, என்னுடைய செய்தியை உங்கள் சமுதாயத்திற்கு எடுத்துரைத்து விட்டீர்களா என்று கேட்பான். அதற்கு நூஹ் அவர்கள், ஆம் என் இறைவா என்று பதிலளிப்பார்கள். பிறகு அல்லாஹ் நூஹ் அவர்களின் சமுதாயத்தினரிடம், இவர் உங்களுக்கு என் செய்தியை எடுத்துரைத்து விட்டாரா என்று கேட்பான்.
அதற்கு அவர்கள் இல்லை, எங்களிடம் எந்த இறை தூதன் வரவில்லை என்று பதில் கூறுவார்கள். உடனே அல்லாஹ் நூஹ் அவர்களிடம், உங்களுக்காக சாட்சி சொல்பவர் யார் என்று கேட்பான். நூஹ் அவர்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் சமுதாயத்தினரும் எனக்காக சாட்சி சொல்வார்கள் என்று பதிலளிப்பார்கள். அவ்வாறே நாம் நூஹ் அவர்கள் இறை செய்தியை தம் சமுதாயத்திற்கு எடுத்து விட்டார்கள் என்று சாட்சி சொல்வோம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து அவ்வாறே உங்களை மக்களுக்கு சாட்சியம் சொல்வதற்காக நடுநிலை சமுதாயம் ஆக்கினோம் என்னும் இறைவனின் வசனம் இதைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இது அபூ சயீத் அறிவிக்கிறாங்கன்னு போட்டு இருக்குது. கேட்டு கேள்வி என்ன கேட்குறாருன்னா, அதாவது உங்களை நடுநிலை சமுதாயம் ஆக்கியிருக்கிறோம், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறோன்னு அல்லாஹ் 244 வசனத்தில் சொல்கிறான். அந்த வசனத்திற்கு விளக்கமாக இந்த ஹதீஸே ரசூல்லா சொன்னாங்கன்னு வருகிறது. 243 வசனத்திற்கு மேலே உள்ள ஹதீஸ் விளக்கம் சரியாது தானா? நாம் பார்க்காத பழகாத உம்மத்திற்கு நாம் எப்படி சாட்சி சொல்வது? அல்லது குர்ஆனில் நூஹ் நபி மற்றும் ஒரு உம்மத்து பற்றிய செய்தி உள்ளது, அதைத்தான் நாம் சாட்சி சொல்வோமா? அப்படியானால் நமக்குத்தான் நூஹ் நபியின் செய்தியை படிப்பிறையாக சொல்லியுள்ளானா அப்படின்னு கேட்குற. அதில் இந்த ஹதீஸ் புகாரில் வந்திருந்தாலும் இதில் ரெண்டு விஷயம் கவனிக்கணும். அதாவது அல்லாஹ் என்ன கேட்குறான், நூஹ் நபிட்ட உங்கள் சமுதாயத்துக்கு மார்க்கத்தை சொன்னீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அவர் ஆமாங்கிறார். எல்லாம் ஃபார்மாலிட்டி கூட கேட்பான், அதுக்கு மீசா நபியும் கேட்பான், எல்லாத்தையும் கேட்பான். சரி, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? இல்லை, இவர் எங்களுக்கு சொல்லவும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு நபியும் வரவும் இல்லை அப்படின்னு அவர்கள் பதில் சொல்வார்கள்ங்கிறது ஒரு செய்தி இதில் இருக்குது. இந்த அதிசயில் ரெண்டு விஷயம் வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கிற விஷயம். ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், எல்லாம் கேட்கும்போது அந்த உம்மத்து என்ன செய்கிறாங்க, நூஹ் நபி உம்மத்து வந்து எங்களுக்கு இவர் வரவே கிடையாது, எங்களுக்கு எந்த மார்க்கத்தையும் சொல்ல கிடையாதுன்னு நூஹ் நபிக்கு எதிராக அந்த சாட்சியத்தை சொல்லுவாங்க என்று இருக்குது. இந்த செய்தியை முதல் எடுத்துக்கிறோம். இந்த செய்தி வந்து எப்படி சொல்லுவாங்களா, எப்பொழுதுனா லா மாஜானா மின் நபியின், எங்களுக்கு எந்த ஒரு நபியும் வந்தது இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லிவிடுவார்கள் வருது. ஆனால் மறுமை விசாரணை குறித்து திருக்குர்ஆன் வந்து பல இடங்களில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த அவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது உண்மையை தான் பேசுவாங்க. எது குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஏன்டா உனக்கு நபி வந்தாங்களா, வந்தாங்க, கண்டிப்பாக வந்தாங்க, நாங்கள் தான் தப்பு செஞ்சிட்டோம், இந்த மாதிரி தான் மறுமையில் காஃபிர்களுடைய பதில் இருக்கும் என்று ஏராளமான வசனங்களில் இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை பார்த்துட்டு இந்த அதிசுக்கு வருவோம். இது வந்து அல்லாஹ்வுடைய வேதம் உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்திக்கு மாற்றமாக ஏதோ ஓரிருவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அந்த நாள் யௌமைதீன், அந்த நாளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், காஃபிர்கள் என்ன செய்ய ரசூலுக்கு மாறு செஞ்சாங்கல்ல, நம்ம மண்ணோடு மண்ணாக மக்கி போயிட்டால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே என்று நினைத்து விட்டு, வலா எக்குத்துமோ நல்லா ஹதீஸா, எந்த ஒரு செய்தியையும் அவங்க அல்லாட்ட மறைக்க மாட்டாங்க. திருநி ஆமா, கொலை செஞ்சு ஆமா, இவர் வந்தார் ஆமா, சொன்னாரா ஆமா, இப்படி தான் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் 42 சொல்கிறான். ஆனால் இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது, நூஹ் நபி எங்களுக்கு வரவும் கிடையாது, எந்த நபியும் வரலங்கிறாங்களாம். அப்படி அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியுமா அந்த மறுமை நாளில்? அந்த குர்ஆனுடைய இந்த வசனத்துக்கு மாத்தமாக அது இருக்கிறது. அதே மாதிரி 39:71 வசனத்தில் இருக்கிறது, அதாவது அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், அலம் ஏத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களிலிருந்து உங்களிடத்தில் ரசூல்மார்கள் வரவில்லையா, எத்தனூன் ஆலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டக்கூடிய தூதர் வரவில்லையா, ஓ இந்திரனுக்கும் லிகாயோமிக்கும் ஹாதா, இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? இவ்வளவு கேள்வி யார்கிட்ட கேட்பாங்களா? வானவர்கள் வந்து மறுமையில் நிற்கிறவண்ண நோக்கி, ஏன்டா உங்களுக்கு ரசூல்மார்லாம் வரலையா, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டலையா, இப்படி ஒரு நாளில் வந்து நிற்பீங்க என்கிற ஒரு செய்தியை பற்றி எச்சரிக்கை பண்ணலையா என்று கேட்கும் பொழுது, காலு சொல்வார்கள், பலா கண்டிப்பாக வந்தார்கள். அப்போ வரலன்னு சொல்கிறான்னா, குர்ஆன் சொல்லுகிறது அவன்கிட்ட கேட்கும் பொழுது நூஹ் நபி சொன்னாரான்னு கேட்டால், ஆமான்னு தான் சொல்லுவான்னு குர்ஆன் சொல்லுது. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இல்லை அத்தனை இவரும் வரல எவரும் வரலன்னு சொல்லுவாங்கன்னு சிக்குது. அப்போ இது 39 அத்தியாயம் 71 வசனத்தில் சொன்ன செய்திக்கு மாற்றமாக இந்த ஒரு ஹதீஸ் அமைந்திருக்கிறது.
அதே மாதிரி ஆறாவது அத்தியாயத்தில் 130வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், யா மாஷரல் ஜின்னி ஒல் இன்சி, மறுமை நாளில் கூப்பிட்டாடல பேசுகிறான், மனித ஜின் கூட்டத்தினரே, அளம் எகத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களிலிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? எக்குசூன அலைக்கும் ஆயாத்தி, எனது வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டவில்லையா? ஓ இன் திருவுனக்கும் லிகா யோமிக்கும் ஹாதா, இந்த ஒரு நாளை பற்றி சந்திக்க வேண்டியிருக்கும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா என்று மறுமை நாளில் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது காலு எல்லாரும் சொல்வார்கள், ஷஹீதுனா அலா அம்புசினா, எங்களுக்கு எதிராகவே நாங்கள் சாட்சி சொல்கிறோம். ஆமாம் வந்தாங்க பார்க்கலாம், எங்களுக்கு எதிராகவே நாங்கள் சாட்சி சொல்கிறோம். இப்போ வர்றத்துகுமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. ஒரு ஷஹீது அலா அம்புசியும், தங்களுக்கு தாங்களே எதிராகவே சாட்சி சொல்வார்கள். அன்னவும் காணும் காஃபிரின், நாங்கள் நாங்கள் தான் மறுப்பவர்களாக இருந்தோம், அவன் நபிமாரெலாம் வந்தாங்க கரெக்டாக தான் சொன்னாங்க, மிஸ்டேக் எங்கள் மேலே தான் என்று அன்றைக்கு சொல்வார்கள்னு 6வது அத்தியாயத்தில் 130வது வசனம் சொல்லுகிறது. நூஹு நபிகிட்ட கூப்பிட்டு கேட்கும் பொழுது அந்த உம்மத்தர் என்ன செய்வாங்களாம், எங்களுக்கு யார் வரலம்மான்னு அதையும் சொல்லுது. இப்போ இந்த அல்லாஹ்வுடைய மறுமை நாள் விசாரணை எப்படி இருக்குமென்று அல்லாஹ் சொல்கிறதுக்கு நேர் மாற்றமாக இருக்கா இல்லையா? அது நேர் மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த தபாரக்கல்லதி சூரா இருக்குல்ல, 67வது சூரா, அதில் வந்து 10-11 வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சாலஹும் ஹசனத்துஹா, ஒவ்வொரு கூட்டத்தாரையும் நரகத்தில் போடப்படும் பொழுது அதனுடைய நரகத்தின் காவலர்கள் நிற்பாங்கள், அவங்க கேட்பாங்களாம், அலம் ஏத்திக்கும் நதீர், ஏண்டா நதீர் எச்சரிக்கை செய்கிறாள் கொண்ட வரலையா, நபி வரலையா என்று கேட்பார்களாம். காலவர்கள் சொல்வார்கள், பலா வந்தார்கள், கஜானா நதீர், எங்கள்கிட்ட எச்சரிக்கை செய்கிறவங்க வந்தாங்க, இப்போ கருதா போனால் நாங்கள் தான் பொய்யேறுன்னு சொல்லிட்டோம். இப்போ குல்னா மானசலல்லாஹுவின் செய்யின், அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கவில்லை என்றும் நாங்கள் சொல்லிவிட்டோம் உலகத்தில். இன்னத்தும் இல்லா ஃபீல்ராளி முபி கபீர், நீங்கள் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று நபிமார்களை பார்த்து நாங்கள் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லி காவல் மேலும் சொல்வார்கள், லவ் குன்னா நஸ்மவு அவ் நஅ்கிலு, நாங்கள் அந்த நபிமார்கள் சொன்னதை கேட்டிருந்தால் அல்லது சிந்தித்து இருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஅயிர், நரகவாசியாக வந்திருக்க மாட்டோமே, ஃபத்தரஹு பிதம்பிஹிம், தங்கள் குற்றங்களை அப்போது ஒப்புக்கொள்வார்கள், நாங்கள் தான் குற்றவாளிகள் என்று ஒப்புக்கொள்வார்கள். அப்போ நரகத்தில் போடும்போது கேட்டால் என்ன செய்ய வரலையேன்னு சொல்ல மாட்டாங்களா, வந்தாங்கம்பாங்க. அப்போ மறுமையுடைய விசாரணையில் வந்து எந்த ஒரு காஃபிரும் வந்து தனக்கு நபி வந்ததை மறக்க மாட்டான், அதுக்கு சாட்சியெலாம் தேவையே கிடையாது. சாட்சி எதுக்கு தேவை, மறுத்ததான சாட்சி தேவை, அவன் தான் ஒத்துக்கிட்டானே, எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு, வந்தாங்கன்னு அவ்வளோ பேரும் சொல்கிறான். அப்போ என்னன்னு கேட்டால், குரானில் சொல்கிறதுக்கு நேர் மாத்தமா, அது அல்லாவுக்கு முன்னாடி சொல்ல தைரியம் அன்னைக்கு வருமானு கேட்குறேன், இந்த விளையாட்டா மறுமையில் ரபுல் ஆலமின் நிலத்தை எழுப்பி வைத்து கொண்டு கேட்குறான், ஒத்தரும் வரலன்னு எப்படி சொல்லுவானோ, அப்போ என்ன கதியில் நம்ம நிற்கிறோம், அந்த துன்யாவில் இருக்கிற மாதிரி சொல்லி தப்பிச்சு ஓடிட முடியுமா? அப்போ அல்லாவுடைய பிடியில் நிற்கும்போது அட்டிக்கு நடுநடுங்கி போய் உள்ளதெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வானா, ஒத்தரும் வரலம்பான்னா என்ன அர்த்தம், இது வரல சாட்சி ஏற்ற கொண்டு நிற்பாட்டுன்னு விசாரணை நடத்துகிற அளவுக்கு எப்படி நடக்குமா சம்பவம்? அதனால் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயம், நூஹு நபிக்கு அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்ததை அந்த மக்கள் மறுத்தார்கள், எந்த நபியும் வரவில்லை என்று சொன்னார்கள்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அது கட்டுக்கதை தான், நபி சொல்லி இருக்கவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதை சுக்ரான் மாதிரி சொல்லுவாங்களா, அது மாத்திரம் இல்லாமல் அப்படியே ஏதாவது மறுக்கிறான்னு வைங்க, சில கேட்கும் சும்மா நிற்பாங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவன் பேசுறதுக்கு முன்னாடியே அவனுடைய நாவுகளும் அவனுடைய கைகளும் கால்களும் செய்ய அவன் அறியாமல் பேச ஆரம்பிச்சிடும், யோம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துக்கும், அவங்க நாக்கு அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்போ கேட்டால் என்ன செய்வான், ஆமான்னு சொல்லுவானா இல்லைம்பானா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 24வது அத்தியாயத்தில் 24-25 வசனங்களில் வருகிறது, யோம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துக்கும், அவர்களுடைய நாவுகள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்போ யாரும் நபிமார்கள் வந்தார்களான்னா, ஆமாம் வந்தாங்க, நாங்கள் தான் தப்பு செஞ்சோம், அதானே எதிரான சாட்சி, எப்படி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிக் கொள்வார்கள்னு நல்லா சொல்கிறான். அதுக்கு நாக்கு மட்டும் சொல்லாதான், ஐதீஹிம் வார்ஜுருகும், அவங்களுடைய கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லணும், விமாக்கானு யாமலும், அவங்க செஞ்ச விஷயங்களை அது பேசும் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நாக்கு வந்து அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக சொல்லாமல் அவங்க சார்பாவில் சாட்சி சொல்லுது இந்த அதிசி பிரகாரம், ஏன்னா நபி வந்தாங்களான்னா வந்தாங்கன்னு சொன்னால் எதிரான சாட்சி, அவன் தன் மீது குற்றத்தை சுமத்திக்கிறான், வரலன்னு சொன்னால் போய் சொல்லான் அர்த்தம், போய் சொல்ல மாட்டான்னு வருது. அப்போ 24 வசனத்தில் அது இருக்கிறத பார்க்கணும்.
அதே மாதிரி யாசின் சூரா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதில் என்ன வருது, 36வது அத்தியாயத்தில் 65 வசனத்தில், அல்லியோம நகர்த்தி மால அஃவாகியும், சில நேரங்களில் அவங்க வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். ஒத்து கல்லிமுனா ஐதீகம் தஷத அர்ஜுலுகும், அவங்களுடைய கைகளும் கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும், விமாக்கான எக்ஸிபோன் அவங்க செஞ்சதையெல்லாம் சொல்லும். அப்படியே இவன் வந்து தப்பு போய் சொல்கிற மாதிரி வந்து வாய்க்கு ஒரு சீலை போட்டு விட்டு நபி வந்தார். அண்ட ஒன்று நான் என்ன செய்யும், கையும் காலும் பேசும், ஆமாம் வந்தாங்க, நான் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டேன்ட்டான் என்று அவனுடைய கை கால்கள் சாட்சி சொல்லும்னு 36-65 இருக்குது. அதுக்கு மாத்தமாக அந்த மறுமை விசாரணை இருக்குமா அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்போ இந்த ஹதீஸ் பல இடங்களில் புகாரில் வந்திருக்கு, முஸ்லீமில் வந்திருக்குது, ஏராளமான நூல்களில் வந்திருக்கிறது. எல்லா விரிவுரையாளர்களும் அப்படி கண்டுட்டு கொண்டுக்கிறாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸின் பதிவு செஞ்சு விட்டு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கூட யாரும் சொல்லவே இல்லை. அது அப்படி போய்கொண்டே இருக்கிறாங்க, நம்மளும் போய்கொண்டே இருக்கிறோம். அப்படி போனதுனால தான் அது குரான் மட்டும் சில பேர் உண்டாகிறாங்க. நம்ம என்ன செய்யணும், சரியான குரானுக்கு மாற்றம்னா அது விட்டுறணும். மாற்றம் இல்லாத ஹதீஸ் எந்த ஒன்றையும் விடக்கூடாது, அந்த ஒரு அடிப்படை இருக்கணும். அதே மாதிரி வந்து 41வது அத்தியாயத்தில் 19-20 வசனங்களில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய எதிரிகள் வந்து எழுப்பப்படும் பொழுது சொல்வார்களாம், ஹத்தா மைதாமா ஜாவூஹா, நரகத்திற்கு வந்த உடனே ஷஹீத் அலைஹிம், அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், சமூகம் அபுசாரும் ஜுலூதும், அவங்களுடைய செவி, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய தோள்கள் எல்லாமே சாட்சி சொல்லும். அவங்க செஞ்சதுங்கும் போது ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு மறுமை நாள்னு நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அங்கே உட்காந்துட்டு விளையாடுறாங்க, அல்லாட்டை என்ன செய்கிறாங்க, கேம் விளையாடுறாங்கன்ட்டு வருது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எவனாக இருந்தாலும் என்ன செய்யணும், நான் நூஹு நபி வந்தார்னா அப்படி கண் முன்னாடி நின்று சொன்ன காட்சிகள்லாம் கண் முன்னாடி வந்து விரிஞ்சிடும். அதைத்தான் சொல்லுவானே தவிர ஒத்துறை எங்களுக்கு வரலன்னு அவனால் சொல்லவே முடியாது அப்படின்னு குரான் சொல்லுகிறது. இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக நினைஞ்சிருக்காங்க, யாரோ கற்பனையை கலந்து போட்டிருக்கிறாங்க என்பது தான் இதுக்கு அர்த்தமாகிறது. அது மாத்திரம் இல்லாமல் மறுமை நாளில் வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே உள்ள விஷயம்லாம் என்னன்னு கேட்டால், இவங்க சாட்சியத்தை வச்சு ஃபார்மாலிட்டி தான் சாட்சியெல்லாம், அல்ல ரெக்கார்ட் வச்சுருப்பான், அவன் ரெக்கார்டை கையில் தூக்கி போட்டுருவான் அந்த பாடுறாண்டு, அதில் எல்லாமே இருக்கும். எப்படி இருக்கு நல்லா சொல்கிறான், அவன் குள்ள இன்சானின் அல்சம்னாஹு தாயரஹு ஃபி உனுக்கஹி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய பதிவேட்டை அவன் கழுத்தில் போட்டு வைத்திருக்கிறோம். அவனுக்கே தெரியாது நம்ம கழுத்துலேயே முக்கியமான ஒரு இடத்துல என்ன செய்கிறது, அனைத்தும் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கு, சிப்பில் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன செய்யும், கியாமத்து நாள் வரும் பொழுது கிதாபன் எல்காஹு மன்சூரா, விரிக்கப்பட்ட ஏடாக அதை பெற்றுக்கொள்வான். அவன்கிட்ட உள்ளது ரெக்கார்டான எடுத்து அவன்கிட்ட எல்லாம் கொடுப்பான், கொடுத்தா விரிக்கப்பட்ட ஒரு ஏடாக இருக்கும். இருக்கிற கிதாபக்க உன்னுடைய ஏட்டை வாசித்துப்பார், ஹஃபாபி நப்சிக்கல் எவ்வளோ அழைக்க ஹசீபா, உனக்கு உன்னை பற்றி மதிப்பிட நீயே போதும், பாடுறா என்னடா சொல்லியிருக்குன்னு பாடுறான்னு தூக்கி போட்டுருவான்ல. அப்போ அங்கே உட்காந்து மறுப்பறையவர் 17வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் என்ன இருக்கிறது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் விசாரிக்கிற ஃபார்மாலிட்டி விசாரித்து விட்டு என்ன செய்வான், அந்த புக்கத்துக்கு போடுவானா ஓதுகள் கிதாபு, அவனவனுடைய பதிவேடு என்ன செய்யப்பட வச்சவனும் பயந்து நடுக்கு வாங்கி சீட்டை கொடுத்தவொன்னு என்ன செய்வான், என்னாவும் நடுங்குவானா, நடுங்கிட்டு சொல்லுவான், யா வயலனா மாலிகாதல் கிதாபு, இது என்னடா ஒரு பதிவேடு, லாயு வாதிரு சகைரத்தன் உலா கபீரத்தன், ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் ஒன்றுமே விட மாட்டேங்குத என்று அவன் புலம்புவான். வஜது மாமிலு ஹாதிரா, அவன் செஞ்சதையெல்லாம் கண் முன்னே காண்பான். அப்போ எப்படி மறுப்பணி அங்கே உட்காந்துக்கிட்டு, நூஹு நபி வந்தது நீ நூஹு நபிக்கு எதிராக நீ பேசுனதெல்லாம் அந்த ஃப்ளிப்கார்ட் எல்லாம் பே பண்ணி காட்டுவானே, நூஹு நபி வந்துங்க வேறதுக்கு சாட்சி என்னதுங்கண்ணே, நூஹு நபி வந்தாரான்னு கேட்டால் அவன் இல்லை பணம் இல்லைன்னு எப்படா சொல்லுவேன், ஓன் ஓம் பதிவேட்டில் இருக்க நீ பேசுனதெல்லாம் ஒரே இடத்துல கடை இருக்குமே, அங்கே டேப்ரி கடை போட்டு விட்ருவான்ல, இவன் பேசுனது நூஹு நபி பேசுனது இவன் எதிர்த்து பேசுனது அவரை வந்து கொல்ல முயற்சி பண்ணது அவர் கிண்டல் பண்ணது எல்லாமே அதில் வந்துருமே. அப்போ வந்து இது ஒரு விஷயத்தை 17-14 வசனத்தில் இது 18-49 வசனத்தில் வந்து இதை பார்க்குறோம். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவன் மறைக்க முடியாது என்று இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறான், அந்த ஹதீஸில் எப்படி இருக்குன்னு கேட்டால், நூஹு நபிட்ட நீ போய் சொன்னியான்னு கேட்பான், அது நபிமாரி இல்லை ஈசா நபிட்டையும் கேட்பான், ஆமாண்டவன் அவ்வளவுதான், ஏன்னா அல்லாவுக்கு தெரியாதா, அவன் தான் அனுப்புனவன், அவன் அனுப்புனது போய் சாட்சி பண்ணி கேட்பானா, அல்லா தான் தூதர் அனுப்பியிருக்கிறான், என்ன நூ நீ அனுப்பலங்கிறாங்களப்ப என்ன உனக்கு யார் சாட்சி, அதை விட பெரிய செய்யாது அல்லாவுக்கு கொஞ்சம் சாட்சி எங்கே இருக்கு, அல்லாஹு அக்பர் செய்யும் ஷஹாதா, அல்லாஹு அல்லாதான் பெரிய சாட்சி, ஆனால் நான் தான் அனுப்பியிருக்கேன் வர அப்படின்னு முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு நீ சாட்சியை கொண்டு வான்னு கேட்பானா. நூ நம்பி எனக்கு ஒத்தனை சாட்சியில் முகமது 36 சொல்லுவாங்க,
போமர் மூத்தார் எப்படி சொல்லுவாங்க இந்த விஷயத்துல ஆச்சு அடுத்து என்ன வந்து கேட்டா நூஹு நபி பிரச்சாரம் பண்ணார் என்பதற்கு நம்ம சாட்சி சொல்லுவோமா நம்ம எப்படி சாட்சி சொல்லுவோம் குர்ஆன்ல இருக்குதுல நூஹு நபி வந்தார் அது சொல்லுவோம் இது சாட்சியா இதுக்கு பேரு இது சாட்சியான சாட்சினா என்ன அர்த்தம் அந்த சம்பவத்தை கண்ணால் பார்த்து சொல்வதற்கு பேரு சாட்சியை தவிர கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை கேள்விப்பட்டுட்டு அதை சொன்னால் சாட்சியாது ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதி வச்சிருக்குது அதை எடுத்து நான் சொல்லுகிறேன் அந்த சம்பவத்துக்கு நான் சாட்சியா சாட்சி சொல்லுவாங்களா இது இது எப்படி சாட்சியாகும் அல்லாஹ் கேட்க மாட்டான் அப்போ அல்லாஹ் பற்றி என்ன நினைச்சிருக்கிறாங்க நூஹு நபிக்கு எது நூஹு நபிக்கு யார் சாட்சி சொல்லுவாங்களாம் முகமது உமத்தாரெலாம் வந்து அல்லாவே அவர் நிச்சயமாக சொன்னார் சரியான மார்க்கத்தை போதிச்சார் செஞ்சாருன்னு நம்மளாம் சொல்லுவோமா அப்போ அல்லாஹ் என்ன செய்வானா அப்படியா ஓகே அது எடுத்துக்கிடுவானா இது எப்படி எடுத்துக்கிடுவான்னு இனியங்கூட இருந்த அந்த இடத்துல என்ன ஏன் முன்னாடி போய் சொல்கிற அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்காங்கிறது வந்து அல்லாஹ் கரெக்டாக செஞ்சுருக்கான் நம்புகிறோம் அது ஒரு விஷயம் அதை எடுத்து சொல்வது சாட்சி ஆகுமா அது வந்து சாட்சியாக ஆகாது ஆனால் சாட்சி நம்ம போய் சாட்சி சொல்கிறோம்னு வருது அப்படிலாம் இருக்கு அனுப்புனது அல்லாஹாக இருக்கும்போது அதுக்கு அல்லாஹ் செஞ்ச செயலுக்கு எதுக்கு சாட்சி நூஹு நபி அல்லாஹ் தூதர் அனுப்புனா அவர் அனுப்பலங்கிறாங்க இல்லை டே போடா நான் தானே அனுப்புனேன் அப்படின்னு புரிஞ்சு போயிருப்போம் அந்த விஷயம் அது என்னன்னு கேட்டால் அந்த வசனத்தில் ஒரு தவறான கருத்தை விளங்கி கொண்டு யாரும் அதுக்கு தகுந்தவாறு இந்த செய்தி இட்டு கட்டியிருக்கிறாங்க வசனம் என்ன வருதுன்னு கேட்டால் 243 வருது ஓ கதாளிக்க இப்படித்தான் ஜாலனாக்கும் உங்களை ஆக்கியிருக்கிறோம் உம்மத்தன் வசத்தன் நடுநிலை சமுதாயமாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் நம்மளை பார்த்து எல்லாம் சொல்கிறான் எதற்காக ஆக்கியிருக்கிறோம் என்றால் லி தக்குனு சுகதா அலன்னாஸ் மக்களுக்கு நீங்கள் சாட்சியாளர் அப்படி முடிவு எடுத்துருக்குறாங்க எல்லாரும் சுகதாங்கிற வார்த்தைக்கு லி தக்குனு சுகதா அலன்னாஸ் மக்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் ஓ எக்கூனர் ரசூல் அழைக்கும் சகிதா ரசூல் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்வார் அதுக்கு தான் உங்களை ஆக்கியிருக்கிறோம்னு எல்லாம் ஒரு வசனத்தில் சொல்கிறான் இந்த சுகதாங்கிற வார்த்தைக்கு சாட்சியாளர்கள் இவங்களை அர்த்தம் செய்து கொண்டு விளங்கி கொண்டு அப்போ ரசூல்லா வந்து நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களாம் நான் இவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன்னு நம்மளாம் என்ன செய்வோமா முந்தைய உம்மத்துகளுக்கு போய் நம்ம சாட்சி சொல்லுவோமா இவங்களுக்கெல்லாம் நபிமார்கள் வந்தாங்க இவங்க செய்யலைன்னு சாட்சியாளர்கள் அவங்கள ஆக்கியிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்வதாக இருக்குது அல்லாஹ் எப்போ நம்மளை சாட்சி ஆக்குன்னு ஆக்கவே இல்லையே நூஹு நபி காலத்தில் நடந்த சம்பவத்துக்கு நம்மளை சாட்சி ஆக்கினானா மூசா நபி காலத்தில் நடந்த சம்பவத்துக்கு நம்மளை சாட்சியாக ஆக்கியிருக்கிறான் சாட்சி ஆக்குறதுக்குன்னா என்ன அர்த்தம் அந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம அங்கே இருந்திருக்கணும் அப்போ அந்த சுகதாங்கிற வார்த்தைக்கு சாட்சிங்கிற அர்த்தமும் இருக்கிறது இந்த இடத்துல அது கொடுக்கக்கூடாது சாட்சின்னு கொடுத்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க சாட்சின்னா எப்படி நம்ம எப்படி சாட்சி ஆகுமோ நூஹு நபியை கொண்டாந்து அப்படி போட்டு நூஹு நபிட்டு எல்லாம் கேட்பான் அப்போ அனுப்பலன்றாங்க நம்ம போய் என்ன செய்வோம் எல்லாம் நீ அனுப்புனா நெஜந்தான் அனுப்புனாய் நூஹு நபி பிரச்சாரம் செய்தார்னு நம்ம சொல்லுவோம் குர்ஆன்லேருந்து விளங்கின ஒரு விஷயத்தை நம்ம இதைத்தான் நல்லா சொல்கிறான்னு சொன்னால் அல்லாவே எந்த ரெஞ்சில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா அடே சாட்சி அவங்கள ஆக்கியிருக்கிறோம்னு சொன்ன சாட்சின்னு அர்த்தம் செய்வாயானால் முந்தைய உம்மத்துகளுக்கெல்லாம் சாட்சி அல்ல நாசி மக்கள் வருதில் இந்த மக்களுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் முந்தைய உம்மத்தான் ஈசா நபி சமுதாயத்துக்கு ஈசா ஒழுங்காக சொன்னாரான்னு நல்லா கேட்பானா ஆமாம் ஏன் என்ன சாட்சி நாங்கள் சாட்சி நாங்கள் எங்கள் சாட்சியாக இருந்தோம் ஈசா நபி காலத்தில் நம்ம இருந்தோமா மூசா நபி காலத்தில் இருந்தோமா அப்போ வந்து லூத் நபி காலத்தில் நம்ம இருந்தோமா ஒவ்வொரு நபிமாரன் துன்பு சோஹிப் நபி காலத்தில் நம்ம இருந்தோமா அப்போ ஹூது சாலிஹ் நபி காலத்தில் நம்ம இருந்தோமா அவங்களுக்கு எதிராக நடந்ததுக்கெல்லாம் நம்ம போய் சாட்சி சொல்ல முடியுமா அப்போ இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் செய்கிறாங்கன்னு கேட்டால் 243 ரசூல்லாவுடைய உம்மத்தை வந்து மக்களுக்கு சாட்சியாம் ரசூல்லா வந்து நமக்கு சாட்சியாம் உங்களுக்கு மார்க்கத்தை சொன்னியான்னு ரசூலாட்ட கேட்பானா ஆமாம் சொன்னேன் நமக்கு எதாவது சாட்சி சொல்லிடுவாங்களாம் வேற உம்மத்துகளுக்கு கேட்கும் பொழுது அவங்க மறுப்பாங்கலாம் நம்ம போய் என்ன செய்வோமா சாட்சி சொல்லுவோம் எப்படி சாலிஹ் நபி வந்தது உண்மை ஹூது நபி வந்தது உண்மை சரி நிறைய நபிமார்கள பட்டியலில் இல்லாமல் இருக்குது அதுக்குன்னு யார் போய் சாட்சி சொல்லுவோம் இப்போ நீங்கள் குர்ஆன்லையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி 25 இருக்கிறது பல உம்மத்துகள் நிற்பாங்க அந்த நபி பேரும் தெரியாது அந்த உம்மத்து பேரும் தெரியாது அந்த ஒரு நபி எல்லாம் நீங்கள் பல்லாயிரக்கணக்காக நபி வந்திருக்காங்கல்ல அந்த உம்மத்தை எழுப்பி வைக்கும்போது வந்தாங்களா முகமது உம்மத்துக்கு எப்படி சாட்சி சொல்லுவீங்க அவர் யார் நமக்கு தெரியாத நம்ம குர்ஆனில் சொல்லப்படலையே ஹதீஸில் சொல்லப்படலையே இது எதாவது பொருந்துதா கொஞ்சமாக ஒரு மீனிங் இருக்கா அந்த சாட்சி ஆக்குன்னு சொல்லலாமா இதுக்கு என்னுடைய தமிழாக்கில் இந்த அர்த்தம் இருக்காது அதிலிருந்து எடுத்தீங்கன்னா 243 நீங்கள் சாட்சியாளர்களாக ஆவதற்குன்னு இருக்காது சுகதாங்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தம் இருக்குது கண்ணால் கண்டு சாட்சி சொல்வது அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது
விளங்குவது என்ற அர்த்தம் இருக்கிறது, விளக்கி சொல்வதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல எது பொருந்தும் என்றால், இப்போ முந்தைய சமுதாயத்துக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? முந்தைய சமுதாயத்தில் நபி வந்து பிரச்சாரம் பண்ணுவார், நபி மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னால் வேற நபி வந்துடுவார். உம்மத்துக்கு கடமை கிடையாது, பிரச்சாரம் செய்யக்கூடிய கடமை யாருக்கு இல்லை? சமுதாயத்துக்கு கிடையாது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காணத்து பனை யுஸ்ராயில தசூசூமுல் அம்பியா, நபிமார்கள் அவர்களை வழிநடத்துவார்கள். குல்லமா ஹலக்க நபியும் ஹலஃப நபியும், ஒரு நபி மரணித்து விட்டால் அடுத்த நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறதுனால, இஸ்ரவேல் சமுதாயத்தில் அதுக்கு முந்தின சமுதாயத்தில் அந்த மக்கள் பிறருக்கு நன்மையை தீமையை தடுக்கிற அந்த நுபுவத்து வேலையை செய்யலைன்னா எல்லாம் கேட்க மாட்டான், கட்டாய கடமையாக்கலை, செய்யலாம் விரும்பினா செஞ்சுக்கிடலாம். ஆனால் இந்த உம்மத்துடைய சிறப்பு என்ன? நம்ம தான் அடுத்தவங்களுக்கு என்ன நபி, கடைசி நபி. இந்த காலத்தில் ரசூல் வருவாங்களா? நான் தானே சொல்லணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த 1500 வருஷம் நெருங்கி விட்டது. இன்னும் எத்தனை 1000 வருஷம் இருக்க போதும்? இத்தனை காலத்துக்கு யார் நபி? அவங்க தான் நபி. அவங்கள சொல்ல போகிறாங்க, நம்ம தான் சொல்ல போகிறோம். அப்போ இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், எடுத்து சொல்வதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? உங்களை நடுநிலை சமுதாயம் ஆக்கியிருக்கிறோம். நடுநிலைனால என்ன அர்த்தம்? ரெண்டுல நடுநிலை வராது, மூணு தான் நடுநிலை. ரெண்டுல எது நடுவு? ரெண்டுக்கு நடு வராதுங்க, மூணு வந்தால் நடு வந்துடும், அஞ்சு வந்தால் கூட நடு வரும், ரெண்டுக்கு நடு வருமா? அப்போ இந்த உம்மத்து வந்து நடுநிலையாக இருக்கணும். எதுக்கு நடுநிலைன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம அடுத்தவங்களை சொல்லணும், நடுவு நிற்கிறோம். நாம் வந்து உம்மத்தை முஹம்மதியாவாக இருக்கிற நாம் எத்தி வைக்கப்படுபவர்களாகவும் இருக்கிறோம், எத்தி வைக்கிறவங்களாகவும் இருக்கிறோம். முகமது நபி நமக்கு எடுத்து சொன்னார், நாம் அவங்களுக்கு எடுத்து நடுவில் பின்ன நிற்கிறோம்ல. அப்போ நடுநிலைங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு நபி உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, நடுவில் நிற்கிறீங்க நீங்கள், அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இது கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஆதாரமாக வந்துக்கிட்டால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், குன்தும் ஹைர உம்மத்தின், 3:110 அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயம், உஹுரிஜத்தில் இன்னாஸ், மனித குலத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் சிறந்த சமுதாயம். எதனால் சிறந்த சமுதாயம்? தாமூரன பில் மாறும், நன்மை ஏவுகிறீர்கள், அவங்களெல்லாம் கடமை இல்லை, ஓ தன்ஹவும் நடில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள், இதான் சிறந்த சமுதாயம். அப்போ இந்த 3:110 வசனத்தில் சொல்கிற இந்த கருத்து தான் அந்த வசனத்துடைய கருத்தாகவும் இருக்க முடியுமே தவிர, சாட்சி சொல்கிறதுங்கிற கருத்து இருக்கவே முடியாது. ஏன்னா சாட்சிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நேரடியாக பார்க்காம ஒன்றை சொன்னால் அதுக்கு பொய் சாட்சி, நேரடியாக பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேங்கிற மாதிரி சொன்னால் அல்லாட்ட பேசு சொன்னால், அல்லாட்ட போய் ஆமாம் நீ இன்னும் நூ நம்பி சொன்னார் எங்களுக்கு தெரியும்ட, அது எப்படி இது இப்போ பொய் சாட்சி இல்லையா? இது நம்ம நம்புகிறோம், அல்லா சொன்னது உண்மைண்டு அதனால நம்புகிறோம். அதை நான் பார்த்தானு சொன்னால் அது வந்து பொய் சாட்சி தானே? நான் பார்க்கலன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்படி சாட்சியமாக முடியும்? அதனால் அந்த வசனத்திற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் சாட்சியாளர்கள் ஆவதற்கான அர்த்தம் செஞ்சாச்சு மனசுக்குள்ள. அப்போ சாட்சினா என்ன செய்கிறாரு? தோல் அவர் ஹதீஸை உண்டாக்கணுமே, நூ நபி அல்லாஹ் விசாரிப்பான் இப்படின்னு யாரோ செஞ்சதாக இருக்குமே தவிர, அப்படி கற்பனை பண்ணும்போது அத்தனை வசனத்துக்கு மாத்தமாக இருக்கிறத அவன் கவனிக்கலை. எந்த வசனத்துக்கு மறுமையில் எவனும் மறக்க முடியாது, நபி வந்தார் ஆமாம், எடுத்து சொன்னார் ஆமாம், இதை தான் சொல்லுவாங்களே தவிர வரலன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டாங்கிற நாலேஜ் இல்லாமல் அவங்க உண்டாக்கி விட்டார்கள். இது 14 நூற்றாண்டு அந்த ஹதீஸ் கடந்து வந்து விட்டது. இது இப்படி சிந்திக்கவே இல்லை யாரும், ஏன் சிந்திக்காமல் இருக்கிறாங்க? கேட்டால் எவனாவது யாராவது சொன்னாலும் சண்டைக்கு வருவாங்க, நாளைக்கு போதை போடுவாங்க, யாரும் சொல்லாத ஒன்றை யார் எதுக்கே சொல்லணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கோம், யார் ஏன் சொல்லணும்னு? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அது ஒரு விஷயமாச்சா? அதே மாதிரி வந்து உனக்கு இருக்காங்களேன், இப்போ ஷஹாதத்து சாட்சிங்கிறோம்ல, இந்த சாட்சிக்கு அர்த்தம் நிறைய இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? ஆலிமுல் கைபி ஒ ஷஹாதத்தி, கைபையும் அறிந்தவன் ஷஹாதத்தையும் அறிந்தவன். கைபனா என்ன? மறைவாக உள்ளது. ஷஹாதத்துனா மறைவாக இல்லாதது, மறைவாக இல்லா வெளிப்படையான அர்த்தம். அப்போ வெளிப்படையாக உள்ள விஷயங்கள்ங்கிற அர்த்தத்துக்கு ஷஹாதத்து வருது, சாட்சியை தெரிஞ்சவன் அர்த்தம். அதுக்கு அந்த இடத்துல கைபுங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதும் அல்லாஹ் சொன்னான், ஆலிமுல் கைபி ஒரு ஷஹாதா, கைபுக்கும் மறைவுக்கும் மறைவு இல்லாமல் பழிச்சென்று தெரிகிறதுக்கும் அவன் அறிந்தவன். 13:9, 9:105, 9:74, 6:73, 64:18, 62:8, 59:22, 39:43, 32:6, 23:92, இத்தனை வசனத்துலேயும் அல்லாஹ்வுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஆலிமுல் கைபி வ ஷஹாதா. இந்த வாசகத்தினையும் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? சாட்சியை தெரிஞ்சவன் அர்த்தம். ஷஹாதத்துனா சாட்சியம் தான் அர்த்தமா? என் போரில் போய் கொல்லப்படுறார், அதே ஷஹாதத்துங்கிறீங்க, சாட்சியாக சொல்கிறார் அவர். ஷஹாதத்துன்னு வந்துட்டா சாட்சியா, ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்காதா?
அதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, அது விளங்கி சொல்கிறாங்க. அதனால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இன்னொரு சில வருது அந்த ஷஹாதத்துக்கு அந்த அர்த்தம் இல்லைங்கிறது, அந்த சுலைமான் நபி காலத்தில் பக்கத்து நாட்டு ஒரு அரசி இருப்பாங்கல்ல, அந்த அம்மா வந்து என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு சுலைமான் நபிட்ட வந்து கடிதம் வந்துடும், அதுக்கு பதில் சொல்லும்போது கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க, யா இவள் மளவு கூட்டத்தாரே அஃதூனி அம்ரி, என் விஷயமாக நீங்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும், மா குந்து காத்தியத்த நமரன், எந்த விஷயத்தையும் நான் முடிவு செய்ய மாட்டேன், ஹத்தா தசுகதும், நீங்கள் ஆலோசனை வழங்குகிற வரை, சாட்சி சொல்கிற வரைன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க சாட்சியாக சொல்ல போகிறாங்க, நீங்கள் ஹத்தா தசுகதும் ஷஹாதத்துன்னு வருது, நீங்கள் ஷஹாதத்து சொல்கிற வரைக்கும் நீங்கள் நான் எந்த முடிவும் வரமாட்டேன்டா, இந்த ஷஹாதத்துக்கு அந்த அர்த்தம், நீங்கள் ஆய்ந்து முடிவு சொல்லும் வரை, ஆய்ந்து முடிவு சொல்லுதல், ஆய்ந்து பிரச்சாரம் செய்தல், ஆய்ந்து கருத்தை சொல்லுதல், அந்த அர்த்தம் தானே வருது. அப்போ குற்றவாளிகளை தண்டிக்கும் பொழுது விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த சவுக்கால் அடிக்கணுன்ற ஒரு வசனம் இருக்கிறது, அதை சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒல்லி அஷ்ஹது அதா பகுமா, அந்த தண்டனையை காண, தண்டனையை ஒல்லி அஷ்ஹது பார்க்கட்டும், மூமின்கள் ஒரு கூட்டம்னு இருக்குது, அந்த இடத்துல சாட்சி சொல்லணும் அர்த்தம், தண்டனை கொடுக்கும்போது என்ன சாட்சி, என்னத்துக்கு தண்டனை தான் சாட்சிக்கு முன்னாடி பொறுப்பாயிருப்பேன், அப்போ கூட்டமெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க இல்லை, அதுக்கெல்லாம் என்ன வார்த்தையை போடுறான், ஷஹாதத்துன்னு போடுறான். அப்போ ஷஹாதத்து என்று சொன்னால் வெளிப்படையானது, கண்ணுக்கு நேர நிற்கக்கூடியது, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அறிதல் விளங்குதல், கலிமா சொல்லும்போது சாட்சியாக்கி விட்றாங்கல்ல பாருங்களேங்க, கலிமா சொல்லி கொடுக்குறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ் தவிர யாருமே சாட்சியங்கடா சொல்கிறேன், நீ பார்க்கவா செஞ்சேன் சாட்சியாக சாட்சியாக இருந்தது, அஷ்ஹதுன்னா சந்தேகம் இல்லாமல் நம்புகிறேன், அஷ்ஹதுக்கு என்ன அர்த்தம், சாட்சி சொல்கிறேங்கிறாங்க, இருந்த சா முகமது அல்லாவுடைய ரசூலுக்கு எப்படி சாட்சியாக சொல்கிறேன், நீ ஹிராக் கோயில் இருந்தியா, முகமது அல்லாவுடைய ரசூல்னு சாட்சி சொல்வதாக இருந்தால் நீ ஹிராக் கோயில் இருக்கணும், அப்போ ஜிப்ரீல் வரணும், அவருக்கு கையை கொடுக்கணும், நீ பார்த்துருக்கணும், அதான் நீ சாட்சி, முகமது ரசூல் என்பது நீ என்ன சாட்சி என்ன சொல்கிற, கலிமா சொல்லும்போது தான் அஷ்ஹது அன்ன முகமது சாட்சி சொல்கிறேன், யூனிஃபார்ம் அம்பிட்டு பேர் சொல்லி கொடுக்குறாங்க, என்ன சாட்சி எங்கே சாட்சியது என்ன வேலை இருக்குது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன் அப்படி சொல்லிக் கொடு, முகமது அல்லாவுடைய தூதர் என்று அவனை பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உறுதியாக நம்புகிறேன், அப்போ அந்த அஷ்ஹதுன்ற மண்டையில் உட்கார்ந்தவன என்ன செய்ய சாட்சி சாட்சி, எதுக்கு எது வந்தாலும் சாட்சி சாட்சிங்கிறாங்க, அதனால ஷஹாதத் என்பதற்கு சாட்சின் அர்த்தம் இருக்கிறது, அது பொருந்துதான்னு பார்க்கணும், பொருந்தாத இடத்துல என்னன்னு கேட்டால் தெளிவாக விளங்குகிறது, தெளிவாக விளங்குறான் பாருங்க, அதுக்கு பேர் ஷஹாதத், தெளிவாக விளங்கணும், நம்ம எவ்வளோ சிந்திச்சு பார்க்குறோம், ஒரு இறைவன் தான் இருக்கிறான், சிந்திச்சு பார்த்து விளங்கணுமா, சஹிதன்னா கண்ணால் பார்த்து விளங்குறது, நல்லா விளங்கணும், சாட்சிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் எதை கண்ணால் பார்த்து நீங்கள் சொல்கிறீர்களோ அதுக்கு பேர் சாட்சி, எதை கருத்தால் பார்த்து விளங்குகிறீர்களோ அதுக்கு பேரும் ஷஹாதத் தான், நீங்கள் ஷஹாதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் பொழுது நீங்கள் சாட்சிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்குறீங்க, சிந்தித்து விளங்குறது உறுதியான பொருள்னு அர்த்தம் கொடுங்க, அப்போ களிமாவிலேயே இந்த குழப்பம் பண்ணுறது இல்லைன்னா இந்த ஷஹாதத்து வர்ற இடத்த கூட இதைத்தான் செய்கிறாங்க, அதனால் அந்த களிமா கூட நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுனால ஆழம பதிய மாட்டேங்குது, அவனே சிந்திச்சு நம்ம இந்த சாட்சியார் ரசூல்லாவுக்கு நம்ம முகமது அல்லாவோட தூர் நம்ம இப்போ சாட்சியாக இருந்து நினைக்க மாட்டாங்க, ஏதோ மந்திரம்னு சொல்லிட்டு போயிடுறான், விளையிட்டு தான் கேள்வி கேட்டானு திருத்து நீங்கள் தான் முடிப்பீங்க, அதனால் களிமா சொல்லி கொடுக்கும்போது என்ன செய்யுங்க, அஷஹது நான் உறுதியாக நம்புகிறேன், அன்ன முகமதன் முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதர், உறுதியாக நம்புகிறேன், நீ உறுதியாக நம்புனா தாண்டா நீ முஸ்லீம், சாட்சி சொன்னால் முஸ்லீம் இல்லடா, சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது, ரசூ முகமது ரசூலுக்கு யார் சாட்சி சொல்ல முடியாது, யார் யார் சொல்ல முடியும், யார் முகமதுக்கு ரசூலால் அனுப்பும்போது பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க தான் யாரும் பார்க்கல, அதுதான் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதனால் இந்த ஹதீஸ் வந்து அப்பட்டமாக ஒரு ஒரு இடை சொற்கள் தான் இது, புகாரில் வந்தாலும் சரி முஸ்லீமில் வந்தாலும் சரி ஒருத்தரும் வந்து இதை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தாலும் சரி அதுக்காண்டிலாம் உண்மையை மறைச்சிட முடியாது, அதாவது ஒரு கவனிக்காமல் சில விஷயத்த விட்டுருப்பாங்க, இந்த கேள்வியெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம்னா அவங்களும் ஆமான்னு என்ன செய்வாங்க, ஆமாம் அது ஒன்று இருக்குதோ இப்படி தான் பதில் சொல்லுவாங்கன்றது கவனிக்கலை, எல்லோரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஒருத்தர் கவனிக்காத ஒன்று பின்னாடி ஒன்று நம்ம கவனிக்காத விஷயங்களை நமக்கு பிந்தின தலைமுறை எத்தனை கவனிப்பாங்க, கவனித்து சொல்லும்போது செய்தி கரெக்டாக நீங்கள் பார்க்கணும், அப்போ என்ன செய்வாங்க இதுவே அடுத்த வரிசை மறுக்கும் கூட்டம்னு எதாவது அப்போ திட்டுவாங்களே தவிர இதுக்கு பதிலை சொல்லணும், எனக்கு மறுமையில் மறுக்க ஏழுமா, நபி வந்தாரான்ற ஒரு கேள்விக்கு நபி வரலன்னு சொல்ல முடியுமா, அப்படி தான் மறுமை விசாரணை இருந்தால் நான் வாட்சி காட்டின அத்தனை வசனங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு திட்டுங்க, ஆன்சர் கிடையாது திட்டுற மட்டும் தான் உங்கள்கிட்ட ஆன்சராக இருக்கும், அதனால் இந்த ஹதீஸ் அதாவது நூஹு நபி சாட்சி சொல்வார்கள், நூஹு நபிகிட்ட அல்லாஹ் விசாரிப்பான்,
அதுக்கு சாட்சியை கொண்டாந்து அல்லாஹ் தான் செஞ்சதுக்கு சாட்சியை கேட்பான. முதல்ல நூஹ் நபி அது தூதர் அவன் தான் அனுப்பியிருக்கிறான், அவன் இல்லைன்றா ஏன்டா நான் தான்டா அனுப்பினா என்ட வந்து இல்லைங்கிறான்னு கேட்பானா, இல்லை இவன் உங்களுக்கு சாட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்பானா, இது என்ன ஒரு கேள்வி கொடுத்தா இல்லையா, அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சரி, அடுத்தது மேலப்பாளையம் செய்யதலிங்கிறவர் கேட்குறாரு, ஜக்காத்து கொடுக்காதவர்கள் உம்ரா போகிறார்கள், இது கூடுமா, எந்த அடிப்படையில் கூடும்னு கேட்குறாரு. இந்த இந்த கேள்வி இல்லாட்டாலும் இந்த கருத்துப்பட பல கேள்விகள் வந்துருச்சு, பல தடவை சொல்லிட்டோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமலுக்கும் இன்னொரு அமலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒருத்தன் தொழுகளை நோன்பு வைக்கிறான், நோன்பு வச்சது கூலி கிடைக்குமா, கிடைக்கும் கண்டிப்பாக. நீ தொழுகவே இல்லை, உன்னை என்ன நோன்பு வைக்கிறான்னு கேட்கலாமா, நோன்பு வைக்கிறோம் நாளைக்கு தொழக்கூடியதான் மாறுவான். அப்போ அவன் தொழுவர் நோன்புங்கிற எதுக்காக வைக்கிறான், அல்லாவுக்கு பயந்து பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினச்சி வர்றான்ல, அதுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான, கொடுக்க மாட்டானா, நோன்புக்குரிய கூலியை தனியாக கொடுப்பான், தொழுவாதுக்கு வந்து அல்லா மன்னிக்கலைன்னு சொன்னால் தண்டிப்பான், அதுக்கு என்ன தண்டனையும் அது கொடுப்பான். அப்போ நீ என்ன செய்கிறீங்க, ஒரு அமல் செய்யாத ஒருத்தனை இன்னொரு அமல் செய்கிறத வந்து குறை மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், மனசில் பதிஞ்சிருக்கிறது. எந்த ஒரு நல்ல ஒரு அமலையும் யாரும் செய்யலாம். இவன் ஜக்காத்து கொடுக்கலங்கிறீங்க, ஜக்காத்துங்கிறது ஒரு கடமை, வட்டி வாங்கிட்டு முறா போகிறான்னு கேளுங்க, அது அது செல்லாது, கூலி கிடைக்காது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தூய்மையான பணத்திலிருந்தான் ஏற்றுக்கொள்வான், இது தூய்மையற்ற பணம். அவன் வட்டி, நானே வட்டி கடன் நடத்துகிறேன், வட்டியில் லட்சக்கணக்கான சம்பாரித்து அந்த காசில் போகிறேன்னு சொன்னால் அந்த முறை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்களாம். ஏன்னாட்டால் பணத்தால் செய்கிற வணக்கங்கள் வந்து ஹலாலான பணமாக இருக்க வேண்டும். இதில் வந்து அவர் ஜக்காத்து கொடுக்கல, ஜக்காத்து கொடுக்காட்டி இந்த பொருளாக ஹராமா, அவன் உழைச்ச காசு தான், ஜக்காத்துங்கிற கடமை அவன் செய்யவில்லை. இப்போ என்ன செய்வான், இல்லை உம்ரா செஞ்சதுக்கு உரிய கூலி அவனுக்கு கண்டிப்பாக கொடுப்பான், அதே நேரத்தில் ஏன்டா ஜக்காத்து கொடுக்கலங்கிறதுக்கு தண்டிப்பான், அதுக்கு அதுக்கு ப்ளஸ் மார்க்கை போடுவான், அதுக்கு மைனஸ், அது கூடுதலாக இருக்கானா, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதுடைய தண்டனை கூடுதலாக இருக்கும், அந்த உம்ரா செஞ்சதுடைய நன்மை கம்பேர் பண்ணால் சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த சின்னதை குன்றிமை அளவு இருந்தால் அதை அல்லாஹ் வந்து விடமாட்டான். என்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், 18வது சூராவோட 30 வசனத்தில் சொல்கிறான், இன்னா நான் உதவி அஜரமன் அஹசன் அமலா, நல்லமல் செஞ்ச எவனுடைய குழியும் வீணாக்க மாட்டோம். உம்ரான் ஒரு நல்லமல் செஞ்சுட்டான், அதெல்லாம் கிடையாது, போட நான் செய்ய மாட்டேங்கிற அல்ல 18:30 சொல்கிறான். அதே மாதிரி 9:120 சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுதீவு அஜரல் முஹ்ஸினீன், நல்லது செய்தவருடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். 9:100 அவன் நல்லது செஞ்ச உம்ரா நல்லதை கெட்டதா, நல்லது, அவனுடைய கூலி எல்லாம் வீணாக்குவானா, வீணாக்க மாட்டேங்கிறான். அல்ல எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் சரி அவன் கூலியை நான் வீணாக்க மாட்டேன். 9:120 இருக்குது. 3:195 இருக்கிறது, இன்னிஜாபலகம் ரப்பும், இறைவன் அவர்களுக்கு பதிலளிக்கிறான், இன்னி லாவுதி அவள் ஆமில் மின்கும் மின் தக்கரின் வம்சா, ஆணோ பெண்ணோ உங்களில் யார் செய்த நல்லறத்தையும் நான் வீணாக்க மாட்டேன், ஆம்பளையாயிரி பொம்பளையாயிரி நீ செஞ்ச எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று உங்கள் இறைவன் உங்களுக்கு பதிலளிக்கிறான் என்று 3:95 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமை நாளை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு அநீதிழைக்கப்படாது, ஓஹம்லா இவங்கிறமூன் யாருக்கு அநீதிழைக்கப்படாது என்று 2:181 இருக்கிறது, 3:25 இருக்கிறது. அதே மாதிரி சொன்னால் அல்லாஹ் இன்னல்லாஹ் அலா யுஸ்ரி மிஸ்கால தர்ரா, அணு அளவு நன்மையையும் அல்லாஹ் அநீதிழைக்க மாட்டான். உம்ராங்கிறது அணுவோட பெருசு, பெரிய காரியம் செஞ்சிருக்கிற சின்ன ஒரு அணு அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ ஒரு நன்மை செஞ்சால் கூட எல்லாம் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான் என்று 4:40 இருக்கிறது. அதே மாதிரி உலா இவரும் நக்கீரா, ஒரு சிறுது அணு அளவு கூட அவர்கள் அணிதலிக்கப்பட மாட்டார்கள்ங்கிறான். அதை விட முத்தாய்ப்பாக 21வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் எல்லாம் சொன்னால், ஒன் அளவுள் மவாசினால் கிறிஸ்தல் யோமில் கியாமா, கியாமத்து நாளுக்காக வேண்டி நீதியின் தராசை நிறுவுவோம், தனி தராசது, லா துதரம் லா துதரம் நப்சும் செய்யா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த அநீதியும் செய்யாது. ஒயின்கான மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின், ஒரு கடுகின் விதை அளவுக்கு அது இருந்தாலும் அத்தை நாபியா, அதையும் இடம் கூட கரெக்டாக காட்டுவோம், அதையும் கொண்டு வந்து விடுவோம். ஓ கஃபா பினா ஹாசிபீன், நாம் தெளிவாக கணக்கு எடுக்கிற ஆளுக்கு அணி நிறுக்கிறதுக்கு வந்து கடுகு அளவையும் விடாத தங்கத்தில் இருக்கிற திராசு இருக்குல்ல, அது துல்லியமாக காட்டும்ல, 1/2 கிராம் 1 கிராம் மைன அது அதெல்லாம் துல்லியமாக காட்டக்கூடியது இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த பொருளை எடை போடுவதற்கு நம்ம மிளகாய மல்லியில் இருக்கிற திராசில் தங்கத்தை போட்டிங்கன்னா 10 கிராம் 20 கிராம் கூட குறைய காட்டும், அத்துல்லியமாக காட்டாது. ஆனால் தங்கத்தில் இருக்கிற திராசு, அது தங்கத்தில் இருக்கிற டிஜிட்டல் திராசு தான் என்ன செய்யும், கரெக்டாக 0 போட்டு கரெக்டாக காட்டும், எடையை கரெக்டாக காட்டும். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால்,
கியாமத்து நாளில் எடை போடுவதற்காக வேண்டி நியாயம் மவாசினர் கிறிஸ்த் நீதியான தராசை நிறுவுவோம். ஒரு அணுவும் அணிதிலைக்கப்பட மாட்டாது. கடுகின் விதையளவு இருந்தாலும் அணி இருந்தாலும் அத்தைநாபிகை அதையும் கணக்கில் கொண்டு வந்துடுவோம். அப்போ உம்ரா விடுவானால, அதனால் நீங்கள் உம்ராவா இருக்க எந்த ஒரு வணக்கத்தை வேண்டாலும் செய்யுங்க. கடமையான நோம்பு ஒருத்தன் வைக்கலை, சுண்ணத்தான நோம்பு வைக்கிறான், சுண்ணத்தை வைக்காது சொல்ல முடியுமா? அதை வச்சு அதுக்கு நான் அடைஞ்சிடும் உனக்கு என்னென்ன. அதை வச்சு ஜக்காத்த ஒருத்தன் கொடுக்கல, சும்மா தர்மம் கொடுக்குறான், ஏ சும்மா தர்மம் கொடுக்கல, ஜக்காத்து கொடுக்க மாதிரி கொடுக்குறேன். அப்படியே ஜக்காத்து கொடுக்காட்டி அதுக்குரிய கேள்வி தனியாக இருக்குது. அவன் விருப்பி எட்டினா ஒரு ஆள் சோறு வாங்கி கொடுத்தா நீ சோறு வாங்கி கொடுக்காத, நீ ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்கலாமா? அவன் அவன் செய்கிற எந்த ஒரு நன்மையும் காரியம் நல்லதான்னு பாருங்கள். மார்க்கத்தில் அது நன்மை என்று சொல்லப்பட்ட காரியமா என்று பாருங்கள். அதை ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் அவன் ஆயிரம் நல்ல காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் சரி, ஆயிரம் கெட்ட காரியங்களை செஞ்சாலும் சரி, அது தனிக்கணக்கு, இது தனிக்கணக்கு, இது போய் அது பேலன்ஸ் பண்ணாது. ஆனால் நம்ம அனைவரும் மன்னிச்சிருவான், நன்மைக்கு பொறுத்தனு கன்ஃபார்மாக கிடச்சி போயிடும். தீமையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நாடினால் மன்னிச்சுட்டான்னு சொன்னால் இதுவே அவனை கொண்டே சொர்க்கத்தில் கொண்டா சேர்த்துறோம். அதுபோக அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சில ஆட்கள் போய் சொல்கிற காரணத்தினால அதையும் விட்டுறான். அப்படி லேசாக வருவான், ஜும்மா கொண்டு வருவான், அடே அஞ்சு வேலை வர ரெண்டு ஜும்மா வரணும், ஜும்மா வர மாட்டேன், அஞ்சு வேலைக்கு வரமாட்டான், ஜும்மா தொலைங்க மட்டும் ஒருத்தன் வருவான்னு வைங்களேன், வந்தால் என்ன செய்யணே நல்லா வந்தாலும் வழிகாட்டியிருக்கிறான், பத்து ஜும்மாவுக்கு வந்தான்னு சொன்னால் அப்புறம் அகுத்து தொலைங்க எடுத்துருவான், தொடர்ச்சியாக வந்தான்னு சொன்னால் நல்லவனாக மாறிக்கிடுவான். அப்படி நினைக்காம நீ அஞ்சு வேலை தொழுதியா, உனக்குள்ள ஜும்மா ஒரு கேடா, எதுக்கூட ஜும்மாவுக்கு வர்ற, இது எதுக்கூட அஞ்சு நம்ம டாஸ்மாவுக்கு வரும்னு போயிடுவோம். அப்போ நம்ம தானே விரட்டி விரட்டி விடுறோம். அதனால அடுத்து ஒரு ஈஜாஸ் அகமது கேட்குறார், ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து டெல்ட் ஆகிடுச்சு, வீடியோ அனுப்பியிருக்கான்னு போட்டிருக்காரு. எங்கள் சிஸ்டத்தில் காண அந்த காலத்தில் பதிவு பண்ணி வச்சது. இந்த பயானில் பெண்கள் நின்று கொண்டு தலை வாரக்கூடாது என்று சொல்கிறார்கள், அது சரியா? மேலும் இந்த வீடியோவின் இறுதியில் பெண்கள் தாய் தந்தை முன்பு கூட 24 மணி நேரமும் முடியை மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், விளக்கம். ஒரு வீடியோ அனுப்பியிருந்தால் அந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சு. எது இருந்தாலும் நான் செய்தி தான் சொல்கிறேன்ல, ஒரு ஆள் நிமிஷம் பேசியிருக்கார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தலை வாரும்போது நின்றுக்கிட்டு தலை வாரக்கூடாது. மார்க்கத பெண்கள் வந்து நின்று கொண்டு தலை சீவுறாங்களே தலை வாருவது கூடாதுன்னு இருக்கார். அப்படின்னு சொன்னது யார் அல்லவா ரசூலா? எப்போ தலையை வாடுறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு செயல். நின்றுக்கிட்டு உட்கார் வாடுற மாதிரி இடம் இருந்தால் அப்படி செஞ்சுட்டு போங்க, உட்கார்ந்து செய்யறதுனா அது செஞ்சுட்டு. இது இதுலையெல்லாம் மார்க்கத்தில் சொல்வதாக இருந்தால் எந்த அதிசாதாரமாக இருக்குது? இதை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஷியாக்கள் எழுதின நமக்கு நம்முடைய லைப்ரரி புக்குகளில் எதுவும் கிடைக்கல சாமிலாவுடையெல்லாம். ஆனால் நெட்டில் தேடி பார்த்தோம்னு சொன்னால் ஷியாக்களுடைய நூல்கள் அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க, நின்று கொண்டு தலையை வாரினால் வந்து வறுமை ஏற்படும் எப்படின்னு சொல்லி விட்டு அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு அலி சொன்னார், அவர் அப்துல் ஹசன் சொன்னார்ன்னு, அப்துல் ஹசன் அலிக்கு பேர், ஹசனுடைய வாப்பா. அப்போ அப்படின்னு ஷியாக்கள் புக்கில் எழுதி வச்சுக்கிறாங்க. வேறு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக இதுக்கு எந்த ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு செய்தியும் கிடையாது. அதனால் தலை வாருதல் என்பது நம்ம தேவைக்கு செய்கிற ஒரு காரியம். என்ன மாதிரி வசதியாக இருக்கோ அப்படி செய்யலாம், நின்று கொண்டும் தலையை வாரலாம், உட்காந்தும் தலை வாரலாம், எந்த மாதிரி நமக்கு இருக்கிறதோ அந்த மாதிரி செய்து கொள்ளலாம். இது வந்து பொய்யாக வந்த அந்த அஜர்த்து பேசியிருக்கிறார். அதுபோக தந்தை முன்னால் கூட முடியை மறைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார்களே, அது சரியான்னு கேட்குறாங்க. அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி வந்து தலையை உடம்ப முகம் கையை தவிர மற்றதை மறைத்தவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு சட்டம் இருக்கிறது. கணவன் சகோதரன் தந்தை இதுகளுக்கெல்லாம் என்ன இல்லை, தாய் மாமா மகரமான ஆட்கள் மத்தியிலலாம் அந்த சட்டம் கிடையாது. இருந்தாலும் என்ன செய்கிறார், அவரு ரொம்ப பேணுதலை காட்டுற மாதிரி அஜர்த்து விட்டு அடிச்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், இது தவறுங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸே போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு அடிமை வந்து ஃபாத்திமா நாயகிக்கு ஊழியராக கொடுக்குறாங்க. வந்தவுடனே ரசூல்லா வர்றாங்க. வந்தவுடனே ஃபாத்திமா நாயகி வந்து ஒரு ஆடையை போத்திருக்கிறாங்க. அப்போ இதா கணத் பிஹா பிஹி ராசஹா லம் எப்படி ரிஜிலேகா, தலைக்கு போட்டாங்கன்னா காலை மறைக்க மாட்டேங்குது. ஒய்தா வத்தத் பிஹி ரிஜிலேகா, காலை மறைச்சாங்கன்னு சொன்னால் லம் எப்படி ராசஹா, தலையை மறைக்க மாட்டேங்குது. தலையும் காலையும் சேர்த்து மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நீளமான அங்கியாக இருக்கவில்லை, சின்ன ஒரு ஆடையாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையை பார்த்தவுடனே, இன்னஹு லைஸா அலைக்கு பவுசுன், இதில் உன் மேலே ஒரு குற்றம் இல்லை, இன்னமாவும் அவருக்கு உன் தகப்பன் தானே இருக்கிறேன், உன் தந்தை தானே இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
அப்போ தந்தைக்கு முன்னாடி தலையை கூட மொட்டையாக மொத்த தலையை திறந்திருந்தா கூட தப்பு இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அஜர்த்தனை செய்கிறாருன்னா வாயில் வந்ததை விட்டு அடிக்கிறாரு, அது சரியில்லை. அடுத்ததாக கல்பாக்கத்திலிருந்து அய்யூப் கான் இது வந்து ஒரு ஆயத்தை போட்டு கேட்குறார். ஆயத்து 6:75 அவர்ங்கிறது இப்ராஹிம் நபியை குறிக்குது. அவர் உறுதியான நம்பிக்கையுடையவராக ஆகும் பொருட்டு வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியை இப்ராஹிமுக்கு இவ்வாறு காண்பித்தோம் அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்தின் விளக்கம் என்ன? நபி இப்ராஹிம் அவர்கள் மேராஜ் பயணம் சென்றதாக எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்குறார். என்னடா அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அரபி மூலத்தில் சொல்வதாக இருந்தால் கதாலிக்க நூறி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி உள்ளறம், வானங்கள் பூமியுடைய அந்த ஆட்சி அமைப்பை ஆட்சியத்தை அவருக்கு நம்ம காட்டினோம், இப்ராஹிமுக்கு காட்டினோம். எதுக்கு காட்டினோம் என்றால் எக்கூனமினல் மூக்கினேன், நல்ல உறுதிமிக்கவராக ஆவதற்காக காட்டினோம்னு இருக்கிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், இப்ராஹிம் நபிக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு தகுதியை தான் இது சொல்லுது. என்னடா அதை பார்த்தோன்னு அவருக்கு என்ன செய்யறது, அல்லாஹ் அவருக்கு அவர் கேட்டபடி 2-3 விஷயத்தில் எல்லாம் செஞ்சு கொடுத்தான். எப்படி உயிராக்கி வாங்கிட்டு கேட்டான், கேட்டார் இப்ராஹிம் நபி அவர்கள், ரபியார் நீ கைஃப துஹயில் மௌத்தா, இறந்து போன ஆட்களை எப்படி நீ ஹயாத்தாக்கு வாங்கிட்டு கேட்கும் பொழுது உன நம்பிக்கையிலான்னு நல்லா கேட்பான். நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, என் மனசு வந்து ஒரு நிறைவு கொள்ளணும் என்பதற்கு தான் நான் கேட்குறேன். உடனே 4 பறவையை பிடிச்சி மலையில் வச்சு கூப்பிடுன்னு சொல்லி சொல்லுவான்ல. அப்போ இப்ராஹிம் நபி வந்து அவர் உற்ற நண்பராக இருந்த காரணத்தினால மற்றவர்கள் நம்புறதை விட அவருக்கு நல்லா 100% நம்பினவர் என்பதற்காக வேண்டி நான் எப்படி உயிராக்குவேன் என்பதை கூட எல்லாம் அவருக்கு செஞ்சு காட்டினான். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த வானபூமியோட ஆகாயம்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சும்மா சூரியனை பார்க்குறேன், சந்திரனை பார்க்குறேன், நட்சத்திரத்தை பார்க்குறேன், இவ்வளோதான் மனிதன் அறிந்து வைத்திருக்கிறது. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அந்த அறிவியல் பூர்வமாக கூட அது விளங்காது, ஏதோ லைட் பக்கத்தில் இருக்கிறோம்னா நினச்சிருப்பாங்க, அப்படி தான் விளங்கியிருப்பாங்க. ஆனால் இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மலக்கூத்துனா வானபூமியோட ஆட்சி, அந்த அந்த பிரம்மாண்டமான ஆட்சி அமைப்பில் அல்லாஹ்வுடைய அரசாட்சி, அந்த அரசாட்சி எப்படி நடக்குது என்பதையே அல்லாஹ் வந்து அவர் காட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இத்தனை கேலக்சிகள் இருக்கும், என்னென்னமோ இருக்குல்ல, அது அனைத்தையும் அவர் கொண்டாந்து அப்படி முன்னாடி கொண்டாந்து பெரிய பெரிய ராக்கெட்டுகளையெல்லாம் அனுப்பி பார்க்குற ஒரு விஷயத்தையும் கடந்து அதையெல்லாம் தாண்டின விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் வந்து காட்டுகிறான். எதுக்கு காட்டுறான்னு கேட்டால், அவர் நல்ல உறுதிமிக்க அல்லாண்டா யார் இப்பொழுது செஞ்சவனா அல்லா, அதனால என்ன செய்கிறாரு, சூரியனை படைச்ச சூரியன் தான் கடவுள் பார், அப்புறம் சந்திரன் கடவுள் பார், எல்லாம் என்ன செய்கிறாரு, அந்த அத்தாட்சியெல்லாம் காட்டின பிறகு தான் இதெல்லாம் போய் சொல்கிறார். ஈரமான பிறகு நட்சத்திரம் தான் கடவுள் பார், அவருக்கு தெரியும் நட்சத்திரம் என்னென்னு அவர் தெரியும். அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, அது கடவுளுங்கிறாரு. அவர் நெருக்கி வர்றாங்க, இது கடவுள் இல்லைப்பா, சரியில்லை, அது கடவுள் இல்லை. கடைசியில் என்ன செய்வார்னா, அந்த லோகத்தை எவன் படைத்திருக்கிறானோ அவன் தான் கடவுள்னு சொல்லி சொல்வார்ல, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காட்டிப்படுறான். அதுக்கு அடுத்த வசனம் தான் இது, எது இந்த நட்சத்திரத்தை கடவுள் என்று சொன்னது, சந்திரனை கடவுள் என்று சொன்னது, சூரியனை கடவுள் என்று சொன்னதுக்கு முந்தின வசனம் தான் இந்த ஒரு சுட்டி காட்டின 3:75 வசனம், 3:75 வசனம். அதில் என்ன வருதுன்னா, கதாளிக்க இவ்வாறு தான் நுரி இப்ராஹிமை, இப்ராஹிமுக்கு நம்ம காட்டியிருக்கிறோம், மலக்கூத்த சமாவாத்தி உள்ள வானங்கள் பூமியுடைய ஆட்சியை அதிகாரத்தை நம்ம காட்டணும்னு நல்லா சொல்கிறான். இது வந்து மேராஜ் போன்றது கிடையாது, மேராஜுக்கு மேலானது சொல்லப்போனால். மேராஜில் வந்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிச்சு போனாங்க, போய் ஆகாயத்தில் வானத்தை கடந்து சென்றார்கள், பார்த்துட்டு வந்தாங்கன்னு தான் இருக்குது. இவ மொத்த மலக்கூத்தையும் காட்டினதாக வரல. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எங்கே இருந்து கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய அந்த சராசரங்கள் முழுவதையும் எப்படி அல்லாஹ் அந்த படைச்சிருக்கிறான், இந்த நவீன காலத்தில் சிரமப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க இல்லை ஒரு கடுகளவு, இதெல்லாம் தாண்டின விஷயங்களும் நல்லா காட்டி இருக்கணும், இல்லாட்டி அது சிறப்பாக எல்லாம் சொல்லி தந்திருக்க மாட்டான். அதோட எதுக்கு காட்டணும் என்று கேட்டால், அல்லாண்டா யாருங்கிறத உறுதி அவர் நம்பணும் என்பதற்காக வேண்டி காட்டணுங்கிறான். என்னமோ அவர் மேலே அல்லாஹ்வுக்கு ஒரு பிரியம், அவளை ஹலீல் உற்ற நண்பர்னு ஆக்கிட்டதுனால என்ன செய்கிறான், அதை காட்டியிருக்கிறான். ஆனால் மேராஜுக்கு அழைச்சிக்கிட்டு போனதாக வரல, அழைச்சிக்கிட்டு போய் தான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ் நாடே நாள் இங்கே இருந்து கொண்ட பைனாக்குலர் வச்சு நம்ம பார்க்குறோமா, இல்லை டெலஸ்கோப் வச்சு பார்க்குறோம்ல, அது மாதிரி உங்களுக்கு பார்க்க முடியும்னா ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அது மாதிரியான ஒரு பவரை கொடுத்து அனைத்தையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் என்ன செய்கிறது, பிளாக் ஹோல் என்னென்னமோ இருக்குல்ல அண்டத்தில், அனைத்தையுமே அவருக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருப்பான் என்று வழங்கி கொள்ளலாம். மேராஜுக்கு அழைத்து சென்றார்கள்னு இதுக்கு அர்த்தம் வராது, ஆனால் யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு தகுதி அவர் கொடுத்துருக்கான் என்ற அர்த்தம் கண்டிப்பாக அதில் இருக்குது. அடுத்த நைசர் அவர் கேட்குறார், பெற்றோரை பேணாதவர் இமாமாக பணியாற்றலாமா, அவர் பின்னால் நின்று தொழலாமான்னு கேட்குறாங்க.
இந்த கேள்விக்கு பதில் சொல்லாட்டாலும் இந்த பேசிக்கு முந்தைய நம்ம பதில் சொல்லியிருக்கோம் பல தடவை. இமாமாக இருப்பவருக்கு வந்து எந்த ஒரு பிழையும் தவறும் செய்யாதவராக இருக்கணும் என்பது மார்க்க சட்டமா, தவறு செய்தவரும் இமாமா இருக்கலாம்ங்கிற மாதிரி இந்த ரெண்டு தான் அடிப்படை. நீங்கள் வந்து பெற்றோரை பேணாமல் இருக்கிற ஒரு குற்றம் வச்சுக்கிடுவோம், முன்னொருத்த வேற ஒரு குற்றம் செய்வான்ல, ஒரு ஆளை இமாமா போடுறீங்க பெற்றோரை பேணுவார் மற்றெல்லாம் கரெக்டாக இருப்பாரா? அவரை தடி பார்த்தா அவர்கிட்ட வஞ்சி இருக்கும், அவர் இன்றைக்கு போடும் இவருக்கு போடும், இவர்கிட்ட என்ன இருக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குமா? இவர்கிட்ட அஞ்சு ஒரு குற்றம் இருக்குமா இல்லையா? எவரை நீங்கள் போட்டாலும் ஒரு குற்றத்தை சொல்லி இந்த குற்றம் இருக்க இவர் செய்யலாமா, இவர் அந்த குற்றம் இருக்க செய்யலாமா, இவர் பேங்கில் லோன் வாங்கியிருக்கார் அதை செய்யலாமா, இவர் வந்து புகைப்பிடிக்கிறார் அதை செய்யலாமான்னு ஒருத்தருக்கும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஒரு கேள்வி வராத ஒரு ஆளை இமாமாக்குறாங்க, மழக்கத்தான் கொண்டாந்து வைக்கணும். இமாமா பிறந்த செய்யணும் வானவர்களை கொண்டு வந்து இறக்கி அவர்கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஆசாபாசம் உள்ள ஒரு மனிதன்ட்ட எல்லா மனிதன்ட்டையும் தவறு இருக்கும், ஒரே தவறு இருக்காட்டாலும் என்கிட்ட மாதிரி தவறு இருக்கும், உங்கள்கிட்ட வேறு தவறு இருக்கும், ஒருத்தர் நூறு தவறு இருக்கும், ஒருத்தர் அஞ்சு தவறு இருக்கும், பத்து தவறு இருக்கும், தவறு இல்லாமல் யாராவது இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. அப்படின்னா தவறு செஞ்சவர்கள் இமாமா செய்யக்கூடாதுன்னு ஒரு கருத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ யாருமே செய்யக்கூடாது. இமாமாக யாரையும் நீ ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னு கேட்டால் பின்பற்றி துளுவுறதை விட இமாமிட்ட தவறு கூட கூட வந்த சமயத்தில், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதத்து செய்கிறவர்களுக்கு செய்யும்போது பின்பற்றி துள்ளலாமான்னு கேட்கும்போது அவன் பிதத்து அவனோட நீங்கள் பாட்டு தொழுவுங்க ஒரே நேரத்தில் தொழுங்கன்னு சொன்னதெல்லாம் முன்னாடி பழைய கேள்விகளில் உங்களுக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா ஆதமுடைய மகன் யுஃப்தியு பில்லைலி உன்னஹார், இரவுலையும் பகல்லையும் தப்பு செஞ்சுட்டே தான் இருக்கான் மனுஷன், மனுஷங்களாம் தப்பு தான் செய்வான், தப்பு செய்யாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு வேற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு தடவை கடுமையாக சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால், லவ்லம் துதினிபு, தப்பே நீங்கள் ஒருத்தரும் செய்யலைன்னு வைங்க, உங்களை அழிச்சிட்டு தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குற கூட்டத்தெல்லாம் உண்டாக்கிடுவாங்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ நீங்கள் தப்பு செய்யலைன்னா என்ன செய்வான்ல, என்னடா ஒரு தப்பு செய்வான், தப்பு செஞ்சு தான் மன்னிப்பு கேட்பான், தப்பு செய்யாமல் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், என்ன செய்வானா, தப்பு செய்யாத செய்யாதவனை அழிச்சு விட்டு தப்பும் செய்து விட்டு மன்னிப்பும் கேட்பானே, அப்படி ஒரு கூட்டத்தை எல்லாம் படைப்பானே என்றெல்லாம் ஹதீஸ் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது இயல்பு, அல்லாஹ் வந்து அப்படித்தான் நம்மளே படைத்திருக்கிறான், மனிதனாக இருந்தால் தவறு செய்கிறவனாக தான் படைத்திருக்க. அப்படிங்கும் போது எந்த தவறு செய்தவராக இருந்தாலும் சரி அந்த தொழுகையை கரெக்டான முறையில் அவரை வந்து தொழுவிப்பார், ஆனால் அவர் தொழுவது தப்பு கிடையாது, அவரை பின்பற்றி தொழுவதும் தப்பு கிடையாது, அதுக்கு வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது நம்மளாக எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம்தான், நன்மையை நாடி இந்த பெற்றோரை பேணாதவர் இருக்கார்ல, ஒரு நாள் ஒரு நாள் தொழுவிக்கிறார், அது ஒரு கதை. இவர் பெற்றோரை பேணலன்னு ஊருக்கு புறம் தெரியுது, அவரை நீங்கள் இமாமன் நியமிக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்ய முடியும் கேட்டால், ஏங்க வெளிப்படையாக அப்படி ஒன்று தெரியுதுல்ல, பாப்பா கவனிக்கல அம்மா கவனிக்க மாட்டேங்கிறான், என்ன கூட இமாமா வச்சுக்கிறேன்னு நல்ல கேட்பாங்கல்ல, அப்படி நியமிக்கும் பொழுது இப்படி வெளிப்படையாக எதை எதை வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நியமிக்காமல் இருக்கலாம். அதனால் கேள்வியை தருப்பதற்காக வேண்டி வெளியில் தெரியாத தவறுகள் வந்து நிறைய பேர் செய்வாங்க, வெளியில் தெரிஞ்ச தவறுகள் வரும்போது மட்டும்தான் மக்கள்கிட்ட விமர்சனத்துக்குள்ளாகும் என்பதற்காக வேண்டி நீங்கள் தேர்வு செய்யும் போது கொஞ்சம் நல்ல ஒரு ஆளை பார்த்து நீங்கள் வெளிப்படையாக வெளிப்படையாக நல்லவராக இருந்தாலும் உள்ள கெட்டவராக இருக்கலாம், அப்படி நீங்கள் தேர்வு செஞ்சால் அது ஒரு நன்மையை நாடி நீங்கள் செய்யணும்னு வச்சுக்கலாம். ஆனால் அப்படி நியமிச்சா துளவக்கூடாதா, தாராளமாக துருவலாம். இது வந்து பல தடவை சொன்ன ஒரு விஷயம்தான். அடுத்தது, வரதட்சணை திருமணத்தின் சாப்பாடு வீட்டிற்கு அன்பளிப்பாக வந்தால் சாப்பிடலாமா? அதாவது நம்ம வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், இந்த வரதட்சணை திருமணத்தில் வந்து திருமணத்தில் வரதட்சணை பெண்கிட்டாட்டம் வாங்கிட்டான், ஒரு மாப்பிள்ள வாங்கிட்டு அவன் வந்து வலிமா கொடுக்குறான், மாப்பிள்ள தான் வலிமா கொடுக்குறான், நம்ம என்ன செய்கிறோம், அந்த திருமணங்களுக்கு த வரதட்சணை வாங்குற கல்யாணத்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போகாமல் இருக்கிறோம்னு வைங்க, அவங்க திருமணம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நம்ம சொந்தக்காரங்களாக இருப்போம், பக்கத்து வீடாக இருப்பாங்க, அந்த வலிமை வந்து கொடுத்து விட்றாங்க வீட்டுக்கு, அப்படி கொடுத்து விட்டால் அன்பளிப்பாக வந்தால் அதை வந்து நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. வலிமா விருந்து வந்து நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தா சாப்பிட்லாமான்னு, அன்பளிப்பாக கொடுப்பதற்கும் திருமணத்தில் கலந்து கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு சபையில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் மார்க்க முரணான காரியம் நடந்தால் நீங்கள் தடுக்கிற கடமை உங்களுக்கு வந்துடும். ஒரு சபைக்கு போகிறீங்க, மார்க்க தடுக்கிற ஒரு காரியம் நடக்குது, டே இது செய்யாத அப்படின்னு தடுக்கிற கடமை இருக்கும்.
அன்றைக்கி மாட்டு பகடிக்கு பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள சேர்ந்தவங்கள ஆயிடுவீங்க. அதனால் இந்த சபைகள் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வந்துடுறோம், வந்த பிறகு அவங்க வந்து அந்த சாப்பாடை கொடுத்து விட்றாங்க. அந்த சாப்பாடு வந்து அந்த வரதட்சணை வாங்கின காசில் இருந்து கூட அந்த வழி மாசம் இருந்து செஞ்சுருக்கலாம், அவர் காசாகவும் இருக்கலாம், வரதட்சணை வாங்கின காசில் இருந்தும் செஞ்சதாக இருக்கலாம். அப்படி செஞ்சால் மாப்பிள்ளை தான் செய்கிறாரு, அப்படி தந்தால் அதை வாங்கி கொள்ளலாமா? அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த விஷயத்திற்கு நம்ம வந்து ஆன்லைன் பிஜே டாட்டினுக்கு போனீங்கன்னா ஹராம்கள் இரு வகை. இந்த விளையங்கிட்டான இந்த குழப்பம் வராது. ஹராம் என்பது வந்து ரெண்டு வகையில் இருக்கிறது. அந்த ரெண்டு வகை ஹராம் விளையங்கிட்டீங்கன்னு சொன்னால் இதற்கெல்லாம் தீர்வு உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். ரெண்டு வகை ஹராம் என்ன தெரியுமா? ஒரு பொருள் வந்து எல்லா நேரத்திலையும் அந்த பொருளே ஹராமாக இருக்கும். பன்றி ஹராம், அதை வந்து அன்பளிப்பாக வந்தாலும் ஹராம் தானே, காசு கொடுத்து வாங்கினாலும் ஹராம் தான், வாரிசு முறையில் வந்தாலும் ஹராம் தான். அந்த பொருள் வந்து எந்த வழியில் வந்திருக்கிறது என்பதை பொறுத்து ஹராம் ஆகாமல் அந்த பொருளே ஹராமாக இருக்கும். அப்படி அப்படி ஒரு வகை இருக்குது. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் அந்த பொருள் ஹராமாக இருக்காது, அந்த பொருள் எனக்கு கிடைத்த வழி சரியான வழியாக இருக்காது. வட்டிங்கிறோம்ல, வட்டிக்கு நான் ரூபா வாங்குறேன், ரூபாயா ஹராமு? அந்த ரூபா வந்து வட்டி என்கிற முறையில் வந்ததுனால் ஹராமாய் தவிர அந்த 100 ரூபாய்ங்கிற அந்த பணமாக நமக்கு ஹராம்னா ஹராம் கிடையாது. அல்லது வட்டியாக வந்து வேறு பொருள் வாங்குறீங்க, அது வந்து அந்த பொருளாக ஹராம்னா பொருள் ஹராம் இல்லை. எதுக்கு ஹராம்னு கேட்டால் இந்த பொருளை அவன் சம்பாதித்த விதம் சரியில்லை, சம்பாதித்த விதம் சரியில்லாதனால் ஹராமாகும். அப்போ அந்த பொருளே ஹராமாயிருச்சுன்னு சொன்னால் எந்த வகையில் நீங்களும் பயன்படுத்தக்கூடாது, யாரும் கொடுக்கவும் கூடாது, கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது. பன்றி இறைச்சியை வந்து அவன் சமைச்சுக்கணும் அவங்களுக்கு தரான், நீங்கள் வாங்கலாமான்னு வாங்கக்கூடாது. ஏன்? அது தடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவன் சம்பாதிச்ச விதம் சரியில்லைன்ற ஹராம் வருதுல, அந்த ஹராமு அவனுக்கு மட்டும்தானே தவிர ஹராமாக சம்பாதிச்ச ஒன்றை உங்களுக்கு அன்பு ஹராமான சம்பாத்தியம் ஒன்று ஒட்டி வாங்கி தர்றான், வாங்கி குடிக்கலாமானா குடிக்கலாம். ஏன்னு கேட்டால் அவன் உங்களுக்கு தருவது அன்பளிப்பு, அவன் வாங்கினது வட்டி, வட்டிக்கு வாங்கியிருக்கிறான், அவன் குடித்த டீக்கு வந்து ஹராமத்திங்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்றை தருகிறான் என்று சொன்னால் ஹராமான பொருளில் இருந்து உங்களுக்கு தந்தால் கூட அது நமக்கு ஹராமாகுமான ஆகாது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை வைத்து இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற புஸ்தகம் போட்டிருக்கிறோம், அதில் இதை எழுதியிருக்கிறோம். இஸ்லாம் கூறும் பொருளியல்ந்து ரமலான் முழுது 30 நாள் உரை நிகழ்த்தும் பொழுது இந்த ஒரு தலைப்புலையும் போட்டிருக்கிறோம். தனியான ஆர்டிக்கலாகவும் ஆன்லைன் பிஜே டாட்டின்ல இருக்கிறது. சுருக்கமாக சில விஷயங்கள் நான் சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ இஸ்லாத்தில் ஜக்காத்து கடமை தானே, ஜக்காத்து கடமை, ரசுல்லா காலமாக இருக்கட்டும், சஹாபாக்கள் காலமாக இருக்கட்டும், இன்னைக்கு காலமாக இருக்கட்டும், ஜக்காத்துங்கிறது கடமை. இந்த கடமையான ஜக்காத்தை வசூல் பண்ணும்போது ஹலாலான சம்பாத்தியம் உள்ளவன்ட்ட மட்டும் வாங்கணுமா எல்லாத்தையும் வாங்கணுமா? ஜக்காத்து வசூலிக்கும் போது அவன் என்ன வருமானம்னு பாரு, ஹலாலாக சம்பாதிக்கிறானு பாரு, அப்படி பண்ணுறவன் போய் வாங்கினாங்களா எல்லாத்தையும் வாங்க சொன்னாங்களா? அப்போ ஜக்காத்து வசூலித்தது வந்து எத்தனை ஆடு இருக்குது, 40 ஆடு ஒரு ஆடை கொடு அவ்வளவுதான். அந்த 40 ஆடு அவன் எந்த மாதிரி சம்பாதிச்சிருந்தானோ அதுக்கு தகுந்தது அல்லாவுக்கு அவனுக்குரிய விஷயம். நமக்கு தேவை ஜக்காத்து வாங்கினாங்கல்ல. அப்போ ஜக்காத்து வாங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வந்து தூய்மையான ஹலாலான வருமானம் உள்ளவர்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கன்னு சொல்லலை, இது பொருளாதார தீர்வுக்காக உள்ளது. அப்போ அந்த பணத்தை வாங்கி தான் நிலத்தை செலவழிக்கிறோம். ஜக்காத்து பணத்தில் பாதி ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கும், பாதி ஹராமான சம்பாத்தியமாக இருக்கும்ல, அவனுக்கு அந்த சம்பாத்தியத்திலையும் ஜக்காத்து கொடுப்பான்ல. அந்த ஜக்காத்தை வாங்கி இப்போ ஜக்காத்து வசூலிப்பவர்கள் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ ஜக்காத்து வசூலிக்கும் போது ரசூலா சொல்லி என்ன சொல்லி அனுப்பலை, யார் யார்கிட்ட ஹலாலானது வாங்க சம்பாத்தியம் இருக்குதோ அவர்கள்ட்ட மட்டும் வாங்குங்கள், சம்பாத்தியத்துடைய முறையை கேளுங்கள், ஹராமான முறையில் இருந்து அப்படி சொன்னாங்களா? இல்லை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ள மன்னர்கள் சிற்றரசர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அன்பளிப்பு கொண்டாந்து கொடுப்பாங்க. அரசருக்கு என்ன வருமானம், பெரிய தொழில் அதிபராக இருந்தாங்களா, ஹராலான வியாபாரம் பண்ணாங்களா? இல்லை, மக்கள் வரிப்பணத்தை வந்து கசக்கி பிழிஞ்சு வாங்குறது தான் மன்னர்களுடைய வருமானம். அப்போ அந்த மன்னர்களாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு மன்னர் கோவர்களதையை கொடுத்தாரு, பட்டாடையை கொடுத்தாரு, பல விஷயங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்யலை, ஓ ஹலாலா எந்த முறையில் உனக்கு வந்துச்சுன்னா கேட்டாங்க, வாங்கிட்டாங்க. அப்போ மன்னர்கள் கொடுத்த அன்பளிப்பு ரசூல்லா வாங்கும் பொழுது மன்னர்கள்ட்ட ஹலால் இருக்க சான்ஸே கிடையாது. அப்படி இருந்தும் கூட அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்களா இல்லையா? அதே மாதிரி வாரிசு உரிமை இருக்குது,
நம்ம தாப்பனார் பல பல விதமாக சம்பாரித்து மூத்தா போயிட்டார். அவங்க சொத்தை வந்து பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கிறோம். பங்கு வைக்கும்போது உங்கள் தாப்பனாருடைய ஹலாலான சொத்துலேருந்து மட்டும் நீங்கள் பங்கு வாங்கிக்கிறீங்க, ஹராமானதாக இருந்தால் அதில் பங்கு வாங்காதீங்கன்னு சொன்னாங்களா? இல்லை தானே? அப்போ அவனுக்கு தான் ஹராம். அவன் ஹராமாக சம்பாரித்தான்னு சொல்லுவோம். தாப்பனார் ஹராமாக சம்பாதிக்கிறான், அந்த பாவத்தை பூரா ஒட்டுமொத்தமாக அவன் தான் சுமப்பான். உங்களுக்கு வாரிசு முறையில் தாப்பன்றது கிடைக்கிறது, வாரிசு முறையில் பிள்ளைக்கு வர்றதுங்கிறது ஹராமான ரூட்டாக அது. நீங்கள் ஹராமாக நீங்கள் சம்பாரிச்சிங்க, தாப்பன் சொத்து பிள்ளைக்குங்கிற எல்லா அனுமதிச்ச முறையில் சம்பாரிச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த இதெல்லாம் ஹராம் வராது. அதே மாதிரி வந்து ரசூல்லா காலத்தில் யூதர்கள் வந்து அன்பளிப்பெல்லாம் கொடுப்பாங்க, விருந்தே கொடுத்தாங்க. ஒரு யூத பெண் ஹைபரில் விஷம் கலந்த ஒரு ஆட்டிறைச்சியை கொடுத்தாங்கன்னு வருதுல. அந்த யூதருடைய தொழில் என்ன? வட்டி தொழில் வைக்கிற ஒரு சமுதாயத்திலேருந்து ஆட்டி இறைச்சியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. உன் வருமானம் என்ன, உன் புருஷன் என்ன தொழில் பண்ணுறான், நீ என்ன அழகான தொழில் பார்க்குறன்னு கேட்டு வாங்கிட்டாங்களா? நோக்கத்தை கொண்டு வந்தாங்க, அது ஒரு விஷயம், கொலை செய்கிறதுக்காக வேண்டி. அதை தெரியாமல் தான் வாங்கி தான் வாங்கி தர சாப்பிட்டாங்க அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த கனிமத்து போர்க்களத்தில் போகிறோம், போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு போன பொருள் நம்ம எடுத்துக்கலாம், ஹலால் தானே இருக்குது. வாழமும் அன்னமா கனிமத்தும் மின்சேன்னு சொல்லுவோம், குழு ஹலாலுங்கிறான், ஹலாலும் தையுப்பான். அந்த கனிமத்து பொருள்கள் வந்து ஹலாலுங்கிறான். அந்த கனிமத்துனா என்ன? யுத்தத்தில் எதிரிகள் கொண்டு வரக்கூடிய பொருள் தோற்று போயிட்டார்கள்னா அவங்க பொருளை போட்டுட்டு ஓடுவாங்க, நான் இருந்தாலும் பறிச்சுக்கிறலான்னு ஒரு சட்டம் உலகம்புறம் இருந்துச்சு. அந்த பொருளை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா போரில் பங்கிட்டவங்களும் பங்கிட்டு கொடுப்பாங்க. அவன் என்ன முறையில் சம்பாதிச்சான், பல மாதிரி இருக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் கிடையாது. அதனால் என்னென்னு கேட்டால், ஒருத்தர் வந்து உங்களுக்கு வரதட்சணையை வாங்கிட்டு இல்லை வட்டியே வாங்கி உங்களுக்கு விருந்து தர்றாரு, விரும்புனா என்ன செய்யலாம், நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். நம்ம அந்த அரசாங்கத்தில் தரக்கூடிய எத்தனையோ சலுகைகள் இருக்குது, அதெல்லாம் எதனால் நமக்கு ஹலால் ஆகுது? ஒட்டுமொத்த அரசாங்கம் வட்டியெல்லாம் நடக்குது. முதல் நீங்கள் தண்ணியை குடிக்கலாமா? கார்பரேஷன் தண்ணியை குடிக்கலாமா? நீங்கள் குடிக்கக்கூடாது. ஏன்? இந்த கார்பரேஷனில் தண்ணி கொண்டுவதற்காக உலக வங்கியில் லோன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு அதன் மூலமாக தான் குடிநீர் குழாயெல்லாம் பதிச்சு உங்களுக்கு தருகிறான். வட்டி அடிப்படையிலான ஒரு தண்ணீர் சப்ளை பண்ணுறது காரணத்தினால நாங்கள் அந்த தண்ணி குடிக்க மாட்டோம்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. இலவச பஸ்ஸு போங்கங்கிறான், அந்த பஸ்ஸு போகிறான், வட்டிக்கு வாங்கின பஸ்ஸாக தான் இருக்கிறது. உலக வங்கியில் கடன் வாங்கி என்ன செய்கிறான், அரசாங்கத்தில் பஸ்ஸை வாங்குகிறான். அதில் போய் நீங்கள் ஏறி என்ன செய்யுங்க, இலவச பஸ்ஸுன்னு போகிறீங்க. அது பண்ணலாமா? பண்ணலாம். என் குடும்பத்துக்கு 2000 ரூபா 4000 ரூபா தர்றாங்கிறாங்க. அது அரசாங்கத்துக்கு காசு, என்ன காசு? அதெல்லாம் கசக்கி புழிந்து நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய வரி, குடு வரி, ஜிஎஸ்டி, அந்த வரி இந்த வரின்னு வாங்குகிற கொடுமையான வரி இருக்கிறத மக்களுடைய மன விருப்பம் இல்லாமல் தரக்கூடிய அந்த பணத்திலிருந்து தான் இதெல்லாம் தரப்படுகிறது. டாஸ்மாக காசு இருக்கு, அதில் டாஸ்மாகில் சம்பாதிச்ச காசை கொண்டு இத்தனை நல்ல காரியங்கள் செய்கிறாங்கன்னு கேட்டால் நமக்கு அவன் குற்றவாளி. அப்போ அந்த உலகத்தில் வந்து யார் இடத்துல எதை வாங்கி தந்தாலும் தப்பே கிடையாது. ஒரு முஸ்லீம் அல்லாத வாங்கி சாப்பிட்டு வரோன்னு கூப்பிட்றாரு, அந்த சாப்பாடு முறை அறுக்கப்பட்ட சாப்பாடா அல்லது வந்து சைவ சாப்பாடா அல்லது தடுக்கப்பட்ட பன்றி செய்கிறச்சியான்னு விசாரிக்கலாம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், என்ன தொழில் பார்க்குறீங்க, உங்கள் வியாபாரம் என்ன, அந்த வியாபாரத்தில் எப்படி நீங்கள் சம்பாதிச்சிங்க, அது உங்களுக்கு தேவையே கிடையாது. தேவையே கிடையாதுன்னு என்னது, அல்லாஹ்வுடைய ரசூல் அது நீ இந்த மாதிரியான ஒரு பேணுதல் இருக்கிற விஷயத்தில் நமக்கு சொல்லி தரலை, சரியா? அதனால் வந்து வரதட்சணை வாங்கிட்டு இன்னமா இருக்கட்டும், சாப்பாடை நமக்கு கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு வந்து என்னது, ஹலால். அதே நேரத்தில் வந்து பாத்தியா ஓதுன சாப்பாடை கொடுத்து விட்றாங்க, அது ஒரு கேள்வி தான். நீங்கள் கேட்கலத அல் பாத்தியா அப்படின்னு ஓதி சாப்பாடை கொடுத்து விட்றாங்க. இந்த சாப்பாடை சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறோம்னு கேட்டால், குர்ஆனில் வந்து 4 விஷயத்தை ஹராம்கிறான். ஒன்று என்னது, ஹொர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து, தானாக செத்து போனது ஹராம், தானாக ஒரு ஆடு அறுக்காமல் அதான் செத்து போச்சு அது ஹராம். ரெண்டாவது உத்தமும், அறுக்கும் போது வெளியேறக்கூடிய ரத்தம் அது ஹராம். மூணாவது ஒரு லஹ்முல் ஹின்சீர், பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராம். மூணு விஷயமாச்சா. நாலாவது என்ன, ஓமா உஹில்லல் ஹைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டவை, படைக்கப்பட்டவை. அப்போ அல்லாஹ் படைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் அந்த சோத்தாக்கி என்ன செய்கிறான், நான் ஒரு ஆண்டவருக்குன்னு பாத்தியா போது அவருக்கு படைச்சிடறான், இப்போ கொடுத்து விட்றான், அது ஹராமாக போச்சு. அது பன்றி இடத்துக்கு வந்துடும். அப்போ வந்து அந்த பொருளை அந்த பொருளே ஹராமாகி போயிடும். ஏன்னா 4 ஹராமில் அடங்கிறது இல்லை, 4 விதங்களை எல்லாம் ஹராமுங்கிறான். அந்த 4 ஒரு ஹராம் எது, இறைவன் நல்லா ஒரு நான் ஒரு ஆண்டவருக்குன்னு கிடாயை வெட்டி பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கிறான். யாருக்கு அறுக்கிறான்னு கேட்டால், நான் ஒரு ஆண்டவருக்குன்னு அறுக்கிறான். அந்த இறைச்சியை கொடுத்து விட்டான்னா அது வந்து படையல் செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்டது, அது கூடாது.
அப்ப அந்த பூஜை படையல் பாத்தியா அந்த மாதிரி நாகூர் தர்காவில் இருந்து கொடுத்த பிரசாதம் இந்தாங்க சக்கரை இந்தாங்க கொடுக்குறான்னு வைங்க இதெல்லாம் ஹராம் பச்சை ஹராம். அல்லாவை தவிர மற்றவர்களுக்காக வேண்டி மந்திரம் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த பொருளை வந்து அது எந்த வகையில் வந்தாலும் சாப்பிடக்கூடாது விளங்குதா. அது இல்லாமல் மற்ற பொருள்கள் சாப்பாடு சும்மா சாப்பாடுன்னு ஜாக்கி தர்றான் நல்லா கொடுங்க நபியே மீலாதுல்லாஹ் ரசூலுல்லாஹ் மூலது ஓதி பாத்தியா ஓதி உங்களுக்கு தரங்கிற வாங்க வாங்காதீங்க. ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பூஜைகளை வந்து ஒரு படையல் போடப்பட்டு விட்டது அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் விளங்கிக்கணும். அடுத்து வந்து இலங்கையிலேருந்து ரிஸ்மிங்கிறவர் தான் கேட்குறாரு, பலவீனமான ஹதீஸுகளை வைத்து சட்டம் தான் சொல்லக்கூடாது. இது சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு, வணக்கங்களை அமல்களை செய்யலாம் என்று ஹதீஸ் உசூலில் இருப்பதாக சில அறிஞர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இப்படி ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் உண்டா, அப்படியான உசூல் ஹதீஸ் கலையில் உண்டா அப்படின்னு கேட்குறார். அதாவது ஹதீஸில் பலவீனமான ஹதீஸ் இருக்குங்கிறோம்ல, அந்த பலவீனமான ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் பலரும் பல அறிஞர்களும் பலவிதமான கருத்துக்களில் இருப்பார்கள். எந்த கருத்து வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததாகவும் லாஜிக்காகவும் இருக்கிறதோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். இந்த பலவீனமான ஹதீஸை வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற கூட்டமும் இருக்கிறது. ஹதீஸ்ன்னு சொல்லியாச்சுன்னு வேற என்ன, அப்புறம் கூட பலவீனம் பலவீனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கிறார்கள். இவர்கள் வந்து குர்ஆன் ஹதீஸுடைய பேசிக்கிலேருந்து பேசலை ஏன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மும், திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை நீ பின்பற்றக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ ஒருத்தர் ஒரு ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறாரு, ஒரு பொய்யராக இருக்கிறாரு, ரசூல்லா சொன்னதாக சொல்கிறாரு, ஒரு முன்னோட ஒன்று சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ அவர் இந்த செய்தியை வந்து முன்ன பின்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குங்கும்போது இதை ரசூல் சல்லா சொல்ல சொன்னாங்களான்னு சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகத்துக்குரிய இதை பின்பற்றக்கூடாதுன்னு நல்லா என்ன செய்கிறான் குரானில், ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முங்கிறது 17:32 வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். அதனால் அவங்க பலவீனத்தை பின்பற்றலாம்னு சொல்லுவார்களே, ஆனால் அவங்க மனோயிச்சை எப்படி சொல்கிறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு இணக்கமாக அந்த கருத்தை அவங்க சொல்லவில்லை. அது ஒரு விஷயம். இன்னும் சிலவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுதான் கேள்வி, இன்னும் சிலவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடாது தான், சட்டம் சொல்லக்கூடாது, வணக்கங்கள் அமல்களை செய்யலாம். அதாவது எப்படின்னு கேட்டால், இப்போ லொகோர் தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது, அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இருக்குல்ல, இருக்குது. அதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறதாக எழுதி வச்சுருக்காங்க ரசூல்லா பேரில். அதை நம்ம எந்த ஒரு அமலையும் உண்டாக கிடைப்பேன், லொகரை தொழுதால் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று ரசூல்லா சொன்னதாக சொல்லும் பொழுது இதை நம்ம பிரச்சாரம் செய்யலாம். அதாவது ஒரு வணக்கத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு பலவீனமான ஹதீஸ் இருந்தால் ஏற்றுக்கக்கூடாது. இருக்கிற ரமலான நோம்பு கடமை, அந்த நோம்புக்கு என்னென்ன சிறப்புன்னு விட்டு அடிச்சிருக்கான் இவனும், அதை சொல்லிட்டு பாருங்க என்ன நோன்பு எப்போ போகுது, இருக்கிற நோம்பு தான் நோக்க போகிறோம், இப்படி டிஃபரெண்ட் பண்ணுறாங்க. அப்படி சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இருக்குதான்னு கேட்டால் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் அது வந்து ஒரு லாஜிக்கில் நிற்கிற ஒரு வாதம் கிடையாது. அப்போ அவர் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, பலவீனமான ஹதீஸ்களை வைத்து சட்டம் தான் சொல்லக்கூடாது, வணக்கங்கள் அமல்களை செய்யலாம் என்று ஹதீஸ் உசூலில் இருப்பதாக சொல்கிறார்கள், இப்படி உண்டான்னு கேட்குறாரு. முதல் விஷயம் நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், அந்த செய்தியில் சந்தேகம் வந்துருச்சு இல்லை, அதான பலவீனம். என்ன சந்தேகம் வருது, ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா இல்லையா, இதான சந்தேகம், இந்த சந்தேகம் வந்துருச்சு. அப்போ ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு சந்தேகம் வந்தால் பின்பற்றக்கூடாது, நல்லா சொல்லிட்டான். இப்போ நோன்பு வந்து ரமலானுடைய நோன்புக்கு சிறப்புன்னு இருக்குது, ரசூல்லா சொன்ன சிறப்பும் இருக்குது, சொல்லாத சிறப்பையும் ஒருத்தன் என்ன செய்கிறான் விட்டு அடிக்கிறான்னு வைங்க, நீங்கள் அந்த நோன்பு மட்டும் நோற்பதில்லை, அதில் எதை எதிர்பார்ப்பீங்க, இதை எதிர்பார்ப்பீங்க, எதை வந்து பலவீனமான ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மையும் கிடைக்கும் என்று நினைத்து செய்கிறான்ல, அப்போ நம்புகிறான்ல, இப்போ அந்த ஹதீஸை மெய்யில் மெய்ப்படுத்துகிறான்ல, சந்தேகத்துக்குரியதை பின்பற்றக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் அதை வந்து மெய்ப்படுத்தக்கூடிய ஜும்மா மார்க்கத்தில் உள்ளது தான், புது ஒரு தொழுகையை உண்டாக்குனா கூடாதுங்கிறான். சரி, ஜும்மா மார்க்கத்தில் உள்ளது தானே, ஜும்மா தொழுதால் உனக்கு வந்து 10 வருஷம் பாவத்து மன்னிக்கப்படணும் ஒரு ஹதீஸ் பொய்யான ஹதீஸ் இருக்குன்னு வைங்க, அதை சொன்னால் என்னன்னு கேட்குறாங்க. அதை சொன்னால் சந்தேகமானதும் ஏற்றுக்கிட்டாயின்னு அர்த்தம், 10 வருஷம் பாவம் மன்னிக்கப்படுங்கிறது தானே போய் தொழுகிறான், அந்த கருத்தை நீங்கள் விதைக்கிறீங்க இல்லை, அது ரசூல்லா சொன்னது இல்லை தானே. அப்போ ரசூல்லா சொல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்னதாக நீங்கள் வந்து நம்ப வைத்தீர்களே ஆனால் அது வந்து அந்த பிழை உங்களுக்கு வரத்தான் செய்யும், அமலை நீங்கள் எதுவும் அதிகப்படுத்தல, ரமணான் நம்ப தான் வைக்கிறீங்க, ஜும்மாவை தான் தொழுகிறீங்க, அது மார்க்கத்தில் உள்ளது தான், அதை எதை எதிர்பார்த்து தொழுகிறீங்க,
இந்த ஜும்மா தொழுதால் 7 வருஷ பாவம் மன்னிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மன்னிப்பான்னு நினச்சி தொழுறீங்க. அப்போ அந்த நம்பிக்கையில் வர்ற பாதிப்பு தான் பெரிய பாதிப்பு. அமல் பாதிப்பை விட, அமல்களில் வர்ற பாதிப்பை விட, உங்கள் நம்பிக்கையில் பொய்யான ஒன்றை அல்லாஹ் வாக்குறுதி தராத ஒன்றை அல்லாஹ் தருவான் என்று நீங்கள் அல்லாஹ் சொன்னதாக நம்பினா அல்லாஹ் மலை இட்டு கட்டுறது, ரசூல் மலை இட்டு கட்டுறதுல பெரிய குற்றமாகுமா இல்லையா? அதனால சில அறிஞர்கள் வந்து நம்ம நம்மளே அதிகமாக்கிட்டோம், இருக்கிறவங்கள தானே செய்கிறோம், இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சிறப்புன்ற ஒரு பல பொய்கள் இருக்கும். ஏன் இருக்கிற உண்மை மட்டும் சொல்லு, அதுக்கு ஏன் பொய்யை சொல்லி அதை அதை நம்பி அதை எதிர்பார்த்தவனையா செய்ய வைக்கிற? நானடா இப்படி சொன்னேன் நல்லா கேட்பானே, சந்தேகத்துக்குரியதை என் பின்பற்றின அப்போ உங்கள் இது பின்பற்றுறது வருது. எங்கேயும் மனசில் நீங்கள் ஒன்றை நம்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பின்பற்றினு வருது. அதனால் எந்த காரணத்தினாலையும் அந்த செய்தி டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் விட்டுற வேண்டியதான். ஏன் நம்ம விடுறோம்? டவுட்ஃபுல்லாக இருந்தால் பின்பற்றாது நல்லா சொல்லிட்டான். அந்த 17:32 அடிப்படையில் என்ன செய்கிறோம், அதை முடிவு செய்கிறோங்கிறது விளைஞ்சிருந்த. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஓட்டு போடுவது ஷிர்க் என்று ஒரு கூட்டத்தினர் கூறுகின்றனர், இது சரியா? எம்சி அகமது திருச்சி, திருச்சியிலிருந்து எம்சி அகமதுங்கிறவர் கேட்குறாரு, தேர்தலில் ஓட்டு போடுறோம்ல, இந்த ஓட்டு போடுறது வந்து ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது என்று கூறுகிறார்களாம். இது ஏற்கனவே இந்த மாதிரி கூறின ஆளுகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இதை முத முதல்ல தமிழகத்துக்கு கூறினவர் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த கருத்து ஓட்டு போடுறது ஷிர்க்குங்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல், பெரிய ஆர்டிக்கல் எழுதினோம், முத முதல் எழுதினா ஜவாஹிரில் தான் எழுதினார். ஜனநாயகம் நவீன இணை வைத்தல், ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சி முறை இருக்குதுல்ல, இது நவீன இணை கற்பித்தல், ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போடுவது ஹராம் அப்படின்னு சொன்னது யாரே? தமிழகத்தில் வந்து இவர் தான் அந்த செமி தலைவராக இருக்கும்போது இவர் தான் அந்த ஆர்டிக்கல் எடுத்து அந்த இளைஞர்கள்லாம் ஓட்டு போடுறது பெரிய பயங்கரமான ஒரு கொலகாரம் மாதிரி, ஓட்டு போட்டவன கொலகாரம் மாதிரி, கொள்ளக்காரம் மாதிரி, இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்தவன் மாதிரிலாம் நினைஞ்சாங்க, சித்தரித்து விட்டு நாங்கள்லாம் ஓட்டு போட்ட விரல் இதை பார்த்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி இணை வச்சுட்ட, சிறுக்கு வச்சுட்ட அப்படின்னு சொன்னார்கள். இப்போ அடுத்தவனு ஓட்டு போடாதுன்னு ஒரு தனக்கு ஓட்டு கேட்குறாரு. இப்போ எப்படி ஆகிப்போச்சு? ஓட்டு போடுவது இணைக்கலான்னு சொன்ன ஒருத்தர் எனக்கு போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்போ என்ன, இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டு செத்துப்போன ஒரு சித்தாந்தம். இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு கூட்டத்தை தன் பக்கம் இழுப்பதற்கு புதுசாக ஏதாவது சொன்னால் இழுக்கலாம், இழுத்துக்கிட்ட பிறகு இஷ்டத்துக்கு மாற்றிக்கிடலாம். ஒரு விஷயத்தை சொல்லி உண்டாக்கும் பொழுது ஆளுக்கு வந்துடுவாங்க, வந்த பிறகு அவன் அந்த இயக்கத்தில் இருப்பானே தவிர பேசிக்கே விட்டுருவான். அதுக்கு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், அதே தாமுமுகாவை ஆரம்பிக்கும் பொழுது ஊர் ஊராக போய் நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம், அல்லா மீது ஆணையாக நாங்கள் ஒரு காலத்துலேயும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு சொன்னோம், வாக்கு கேட்டு வரமாட்டோம்னு சொன்னோம், வாரியம் பதவி வாங்க மாட்டோம்னு சொன்னோம், அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு சலுகையும் பெறமாட்டோம்னு சொன்னோம், இது அல்லா மேலே சத்தியம்னு சொன்னோம். அதை நம்பி தான் வந்தாங்க. வந்தவன் வந்து அதில் உறுதி என்னண்டானா, அது வந்தவன் கூட்டத்தை பார்த்தா நம்மளை செஞ்சால் என்னென்னு ஆகிட்டான். அப்போ கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் ஒரு கொள்கை முலாம் பூசுறாங்களே தவிர, உருவான பிறகு இவனும் மாறிடுவான், அவனும் மாறிடுவான், உருவாக்குறான் அவனும் மாறிடுவான். அதை நம்பி போனா பாருங்க, அவன் என்ன செய்வான்? எதுக்கு நம்ம அடுத்தவனுக்கு போடணும்? நம்மளே அதை அனுபவிச்சா என்ன, நம்ம கரெக்டாக செய்வோம்ல, லாஜிக் வச்சுக்குவான், அவன் கெட்ட முறையில் செய்வோம் நல்ல முறை நம்ம செய்வோமே, கடைசி நேரம் கும்பிட்றது வரைக்கும் வந்து எல்லாம் சரியாக வந்துருவானுங்களா? எல்லா ஷிர்க்கு வரைக்கும் இந்த ஜனநாயகத்தை ஷிர்க்குன்னு சொன்னவர்கள் பச்சை சேர்க்கையும் செய்யக்கூடியவர்களாக மாறின காட்சியை பார்க்குறீங்களா? செத்து போச்சு அது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ எவனோ ஒருத்தவங்க திருச்சியில் இருக்காமல் கேட்டதுன்னு விளங்குது, சிறுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை உண்டாக்க பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்ய, ரகசிய கூட்டம் போட்டுவிட்டு ஜனநாயக சிறுக்கு சிறுக்குன்னு ஒரு கூட்டத்தை உண்டாக்குவாங்க. உண்டாகிட்டு என்ன செய்வாங்கன்னா, இவங்களை மாறிக்கிறாங்க. ஜனநாயக சிறுக்குன்னு சொல்லி கூட்டுறது எதுக்குன்னு கேட்டால், தங்களுடைய வேலையை செய்வதற்கு ஒரு தளம் அமைக்க வேண்டும், அதற்கு சில ஆட்கள் வேண்டும். எல்லாரும் சொன்னதை சொன்னால் ஆளுக்கு வரமாட்டாங்க, எல்லாரும் சொல்லாத ஒன்றை புதுசாக சொன்னோம்னு சொன்னால் அதை வச்சு கொஞ்சம் 50-100 பேர் வருவான், அதை வச்சு கூட்டத்தை உண்டாக்கலாம், அதை வச்சு இயக்கத்தை உண்டாக்கலாம், பிறகு நம்மளே நின்றா என்னன்னு மாறிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு அதான் சொல்கிறார்கள் என்பதற்கு, இப்போ ஜமாத்தை இஸ்லாமி தான் இந்திய அளவில் முதல்ல சொன்னாளுக்கு தேர்தலில் ஓட்டு போடுறது ஹராம்னு சொன்னது யாரு? ஜமாத்தை இஸ்லாமி. அவங்களே தேர்தலில் நிற்கிறாங்க, ஓட்டும் போடுறாங்க, காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் பாகிஸ்தானில் அவங்களே எலெக்ஷனில் நிற்கவும் செய்கிறாங்க, ஓட்டு போடுறது ஹராமு அது வந்து இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு கேட்டால், மார்க்கத்தை வைத்து ஒரு கூட்டம் கூட்டுவதற்கு சொல்கிற ஒரு சித்தாந்தமே தவிர ஓட்டு போடுறது இருக்குங்கிறது ஒன்றுமே கிடையாது. சரி, இருந்தாலும் அவங்க என்னத்தினால் அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் விளங்கிக்கிறோம்ல, ஜனநாயக ஓட்டு போடுறது எதனால் வச்சுருக்கான், இனியில் இருக்கமும் இல்லால் இல்லை,
அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. 12:40 குரான்ல. அதே மாதிரி 6:57 இதே வசனம், இன்னில் ஹுக்மு இல்லா லில்லா. அப்போ அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஓட்டு போட்டு யாருக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க? மனுஷனுக்கு. அதுதான் சிர்கான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சிர்க் ஆகுதுன்னு பாருங்க, சிர்க்குக்கு ஆதாரம் காட்டுறாங்க. இனில் ஹுக்கும் இல்லால் இல்லாம், அல்லாஹை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்போ தேர்தலில் ஓட்டு போட்டால் என்ன செய்றீங்க? ஸ்டாலினுக்கு அதிகாரமா, எடப்பாடிக்கு அதிகாரமா, மோடிக்கு அதிகாரமா, ராகுலுக்கு அதிகாரமா என்பதற்காக வேண்டி என்ன செய்றீங்க? நீங்கள் போறீங்க. அப்போ மனிதர்களுக்கு நீ அதிகாரம் இருக்குங்கிறீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுக்கு மட்டும் தான் அதிகாரங்கிறான். அப்போ அல்லாஹை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுவது வந்து அல்லாஹ் இடத்தில் அவங்கள வைக்கிறீங்க. ஷிர்க்கு, ஷிர்க்குக்கு ஆதாரம் வணங்கிருச்சப்ப இதுதான் ஷிர்க்கு. சரி, இதில் வந்து இந்த வசனம் இருக்க தான் செய்கிறது. இந்த வசனம் வந்து எதுக்கு சொல்கிறது? அல்லாஹ்வை தவிர யாருக்கு அதிகாரம் இல்லை என்பது வந்து எதற்காக சொல்கிற ஒரு விஷயம். அல்லாஹ் வந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறான். அதில் உள்ள அந்த காரியங்களை அல்லாஹ் சொன்னபடி செஞ்சால் மறுமையில் வெற்றி பெறலாம். அந்த விஷயங்களில் அவனுக்கு மாத்திரமே வைத்திருக்கிற ஒரு அதிகாரத்தில் வந்து நீங்கள் வந்து மனிதனுக்கு கட்டுப்பட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. அப்போ இந்த அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் என்பது எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், தீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறது. நல்லா வணங்கிக்கணும். அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம். எதில் அதிகாரம்? தொழுகணும். எப்படி தொழுகணும்? அல்லாஹ் சொன்னபடி தொழுவே, இல்லை அவர் சொன்னார் சிர்க்கப்போ. இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஜனநாயக சிர்க்குங்கிறவங்க இபாதத்தில் எல்லாம் கட்டணம் சொல்கிறது கேட்குறாங்க. வேடிக்கை என்னது? இந்த ஜனநாயக சிர்க்குன்னு சொல்கிறோம்னா மதுகப்பு காரணம் இருப்பான், ஜனநாயக சிர்க்குன்னு சொல்கிறோம்னா தரிக்கா காரணம் இருப்பான், ஜனநாயக சிர்க்குன்னு சொல்கிறோம் அந்த இயக்க தலைவனை கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான். அப்போ மீலாது கொண்டாடுவான், மூழுது ஓதுவான், ஜனநாயக சிர்க்குமான். அட ஏண்டா மூழுது ஓதுற? அல்லாஹ் சொன்னானாடா. அப்போ எதில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அதிகாரம் இருக்கிறதோ தீனில் தான் இருக்கிறது. துன்யாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் அதிகாரத்தை நம்ம வைத்து கொண்டா நமக்கு தந்திருக்கிறானா? நமக்கு தந்து விட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மதீனாவுக்கு வர்றாங்க. அங்கே உள்ள மக்கள் பேரிச்ச மரத்தில் வந்து அயல் ஆண் மரம் மென் மரம்னு சொல்லி இணைத்து ஒரு விதமாக விவசாயம் பண்ணுறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னோடனே இது நல்லா இல்லை விட்டுருங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சகாபாக்கள் நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அதை விட்டுடுறாங்க, அந்த பேரிச்ச மர விவாதத்தை விட்டுறாங்க. மகசூல் குறைஞ்சி போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பக்கம் போகிறாங்க. என்ன பாச்சின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்னது தான் கேட்டோம், மகசூல் குறைஞ்சி போச்சு, நாங்கள் ஏற்கனவே செஞ்ச மாதிரி செஞ்சால் நிறைய உற்பத்தி ஆகிருக்கு, உங்கள் யோசனையை கேட்டு இது மாதிரி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமான பஷரும், நான் ஒரு மனிதன், இதை அமர்த்துக்கும் விஷயின் ஒரு விஷயத்திற்கு நான் ஒரு கட்டளை இட்டால், மின் தீனிக்கும் உங்கள் தீன் சம்பந்தமாக நான் கட்டளை இட்டால், இப்போ ஹுதூபிஹி அதை அப்படியே நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஒய்தா அமர்த்துக்கும்பி செய்யும் என்ற ஐயே, என் சொந்த அபிப்பிராயத்தின் பிரகாரம் ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொன்னால், ஃபைன்னமான பஷரன், நானும் ஒரு மனிதன். இன்னொரு இடத்துல அனைத்தும் ஆழம் இப்படி அமரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிற உண்மை. அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிற எதை காட்டுதுன்னு கேட்டால், வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள். இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமாக நீங்கள் என்ன செய்ய முடியாது? எந்த இபாதத்தையும் செய்ய முடியாது, எந்த வணக்கத்தையும் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமாக ஒரு இபாதத்துகளை செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் என்பதை நீங்கள் மீறி விட்டீர்கள் அர்த்தம். இதை வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள விஷயத்துக்கு அல்லாஹ் அதிகாரத்தை அவனை வச்சுக்கிட்டான். உலக விஷயத்திற்கு வந்து ரோடு போட வேண்டி இருக்கிறது. இதில் வந்து இந்த ஜல்லிக்கு எவ்வளோ ஜல்லி போடுவது, எவ்வளோ தார் போடுவதுன்ற மனுஷன் முடிவு செய்யணுமா? வகி வருமா? அதுக்கு மனுஷன் தானே முடிவு செய்யுமா? அப்போ மனிதன் முடிவு செய்கிறது, சிவப்பு லைட் போட்டால் நில்லு, மஞ்சள் லைட் போட்டால் ஸ்டடி ஆகிக்க, பச்சை லைட் போட்டால் ஓடுன்னு வகி வருமா? நம்ம வாகனம் விபத்து வருது, வாகனத்தை ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கிறது, ரெண்டு எல்லோரும் ஒரே நேரத்தில் போனாங்கன்னா மோதிக்கிட்டு செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் வகுக்கிற ஒரு விஷயத்தை வந்து அது வகியில் வருமா? அல்லது வந்து நீங்கள் மனிதன் முடிவு எடுப்பாங்களா?
மனிதன் ஓடி இருப்பாங்க. அப்போ இந்த அதிகாரம் கொடுத்துருக்க கொடுக்கலன்னா அப்போ வகையில் காட்டுங்க எல்லாத்தையும். இப்போ டிராஃபிக் டிராஃபிக் சட்டம் வகையில் என்ன இருக்குது சொல்லுங்கள். வீடு கட்டுறீங்க, சிமெண்ட் கடவையில் எத்தனை எத்தனைக்கு எத்தனை போடணும், நீங்கள் தானே முடிவு எடுப்பீங்க. அப்போ வந்து மனிதனுக்கு உள்ள அதிகாரம் உலகத்தை எப்படி செய்யணும் என்கிற ஒரு விஷயத்தில் சில விதி சில சட்டங்கள் மட்டும் இருக்கும். என்ன சட்டம் இருக்கு? யாரை ஏமாத்தாத, மோசடி பண்ணாத, ஃப்ராடு பண்ணாத, நல்லது செய்ய கெட்டது செய்யாத, இப்படியான ஒரு ரூல் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே மனிதன் கையில் தான் அதிகாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் வந்து இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்கிறாங்களோ அந்த ஆட்சி அமைஞ்சாலும் அவன் இந்த மாதிரி விஷயத்தை அவன் தான் முடிவு வகையில் வராது. இஸ்லாமிய ஆட்சின்னு ஒரு ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, குரான் இஸ்ல ஆட்சி குரான் இசுப்படி ஆட்சிக்கிறீங்க, குரான் இசுப்படி ஆட்சி செய்யும் பொழுது அப்போ இந்த டிராஃபிக் ரூல்ஸ் குரான் இசை எடுப்பீங்களா? அல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உலகத்தில் உள்ள ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டு விசா இதெல்லாம் வந்து குரான் இசைந்து எடுப்பீங்களா? அப்போ விளங்காமல் அல்லாவுக்கு தான் அதிகாரங்கள் நெசந்தாப்பா. அல்லாஹ் வந்து இப்போ நம்ம மனிதர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து படைச்சிட்டான். அப்படிப்பட்ட படைப்பை நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம், பகுத்தறிவு கொடுத்த ஒரு படைப்பாக இருக்கிறோம். நல்லது கெட்டதை நம்மளாக சிந்தித்து முடிவு செய்து கொள்ளலாம். அந்த விஷயத்தை மனுஷன் செய்வதற்காக அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது சிறுக்காகுமா? அப்போ இது விளங்குறது இல்லை. ஆமாம், தீன் விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் இஷ்டத்தில் நடக்கிறாங்க. சில உதாரணத்தை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த அல்ல ஜனநாயகம் சிர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஓட்டு பெற சிர்க்குங்கிறான்ல, எதனால் சொல்கிறான்? மனிதனுக்கு அதிகாரம் அதான் சிர்க்குங்கிறான். சரி, இப்படி சொல்லக்கூடியவன் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறான்னு வைங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவன் சில விதிகளை போடுவானா போட மாட்டானா? இந்த ஜனநாயகம் ஓட்டு சிர்க்குங்கிற ஒருத்தன் ஒரு ஸ்கூல் நடத்துகிறான், ஸ்கூலுக்கு என்ன செய்வான்? 7 மணிக்கு வர வேண்டும். 7 மணிக்கு வர வேண்டும்ங்கிறது வகையா மனித சட்டம்? அது மனித சட்டம் தானே, அது கட்டுப்படி சொல்கிறீங்கள. 12 மணிக்கு பிரேக் விடுவோம், 3 மணிக்கு போகணும், மற்ற இடைவேளை 11 மணிக்கு இப்படின்னு சொல்கிறானா இல்லையா? இது மனுஷன் தானே சொல்கிறான் அந்த சட்டம். நீ நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த சட்டத்தை ஒருத்தன் கேட்டுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தால் அது வந்து சேர்க்கா? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய சேர்க்கிறோம், சேர்க்கறாதீங்க. ஏன்? மனித சட்டம், அவன் சட்டம் போடுவாங்க, அவன் சட்டத்தை நான் கேட்கறதான்னு. அப்போ நீ வாழ்க்கையில் நீ கடைப்பிடிக்கிறியா? ஜனநாயகம் ஓட்டு போகிற விஷயத்துக்கு மனிதனுக்கு அதிகாரம் பேசக்கூடியன்னு எல்லாத்துலேயும் நீ மனிதனுக்கு அதிகாரம்னு ஒத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கமே அந்த இந்த செருக்குன்னு சொல்ல ஒரு இயக்கம் இருக்குன்னு வைங்களேன். அந்த இயக்கத்துக்கு சில விதி வச்சுருப்பானே இல்லையா? 100 ரூபா உறுப்பினர் கட்டணம் கொடுக்கணும், இந்தந்த யூனிஃபார்ம் போடணும், என்னென்ன மாதிரி அமையணும்னு அவன் சில ரூல் போட்டிருப்பான். ஆனால் ஜனநாயகம் செருக்கும்பான், இந்த சட்டத்தை நீ போட அல்லவரோட போடணும், நீ தானே உன் இயக்கத்து சட்டத்தை உண்டாக்கிற, உன் இயக்கத்திற்கான சட்டத்தை நீ உண்டாக்கிடலாம் என்று சொன்னால் இனியில் ஹுக்கும் இல்லாது இல்லை எங்கே போகிறது? அல்லாவை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அது இல்லை, எப்போ இங்கே போச்சு அது? அதே மாதிரி வந்து சொந்தமாக ஒரு தொழில் பண்ண போகிறான், தொழில் பண்ணும்போது அரசாங்கத்தில் எழுதி பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறான். யாரே இந்த பேசக்கூடியவன்லாம் யார்? ஜனநாயகம் சிறுக்குங்கிறவன் அவன்டே போய் கேட்கணும். வெளிநாட்டுக்கு ஹஜ்ஜிக்கு போக வேண்டியிருக்குது, எதுக்கு நீ பாஸ்போர்ட் விசா எடுக்கிற கள்ளத்தனமாக போ? அவன்டே போய் கேட்குற ஹஜ்ஜு எல்லாம் கடமையாக்கிட்டான், எல்லா கடமையாக்குனதுக்காக நான் கடலில் குதிச்சு உளுந்து நீச்சல் அடித்து போய் சேர போகிறேன்னு போ. அப்படி போவியா? என்ன செய்கிற? பாஸ்போர்ட் வேணும், விசா யார்கிட்ட கேட்குற? இவன்டா போய் கேட்குற, மனுஷன்ட்ட. மனுஷனுக்கு அதிகாரம் இல்லைங்கிறேன், மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டால் செருக்குங்கிற. பாஸ்போர்ட் எடுக்கிற செருக்கு தானே உங்கள் கருத்துப்படி, விசா வாங்குற செருக்குது அவன்கிட்ட. அவன்கிட்ட நான் ஹஜ்ஜிக்கு போகிறது அவன்கிட்ட நான் விசா வாங்குறது? நீ பயன்படுத்த ரூபா நோட்டு பயன்படுத்தலாமா? அது மனிதனுக்கு தான் அதிகாரம்னு காட்டுதா, அல்லாவுக்கு அதிகாரம்னு காட்டுதா? ரூபா நோட்டுக்கு அல்லாவா மதிப்பு தந்திருக்கிறான், தங்கத்துக்கு அல்லா மதிப்பு தந்திருக்கிறான், வெள்ளிக்கு மதிப்பு தந்திருக்கிறான், திங்கிற உணவுப் பொருளுக்கெல்லாம் மதிப்பு தந்திருக்கிறான், பேப்பருக்கு மதிப்பு அல்ல, அந்த பேப்பர் மதிப்பு தான் அதுக்குள்ளது. ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு 2 ரூபா ஆகும்னா அது 2 ரூபா தானோட மதிப்பு, 2000 ரூபா மதிப்பு கிடையாது. 2000 ரூபா மதிப்பு ஏன் ஆகுது? மனிதன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு 2000 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தால் அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு தந்திருக்கிறான். ரிசர்வ் பேங்க் கையெழுத்து வந்து அல்லாவா? மனுஷன் தானே. அப்போ ஒரு மனிதனுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் ஓட்டு போடக்கூடாதுன்னா ரூபானோட பயன்படுத்த பண்ட மாட்டுக்கு திரும்ப என்ன செய்யணும்? அரிசியை கொடுத்துட்டு புளியை வாங்கு, புளியை கொடுத்து மிளவாயை வாங்கு, எண்ணெயை கொடுத்துட்டு பருப்பை வாங்கு, பருப்பை கொடுத்துட்டு உளுந்த வாங்கு. அப்போ அப்படி தான் நீ அப்படி தான் நடக்கிறியா? அப்போ ரூபானோட்டை பயன்படுத்தும் போது என்ன ஓட்டு போடுறது எதனால நீ செருக்குங்கிற? அல்லாவுக்கு தான் அதிகாரம். சரி, இது யாருக்கு அதிகாரம்? ரூபானோட்டு அல்லாவுக்கு அதிகாரமா? அது இன்னும் சொல்ல போனால்
இவங்க இதில் பத்திரிகையெல்லாம் நடத்துவாங்க இந்த இயக்கத்துக்காரங்க ஒருத்தனும் அதுக்கு போய் அனுமதி வாங்குவாங்க அனுமதி நம்பரெல்லாம் போடுவாங்க அவன்டே அனுமதி வாங்குற சரி உடனே அவனை அடிச்சுட்டான் அடித்தவனை ஓட்டு போடுற சிறுக்கு கூட்டத்தை ஒருத்தன் அடிச்சுட்டான் அடித்த என்ன செய்யணும் போலீஸ் நான் போகிறேன் யார்கிட்ட போடணும் போலீஸ் என்ன இஸ்லாமிய அடிப்படையில் தீர்ப்பளிக்க போகிறான் உனக்கு எஃப்ஐஆர் போட்டு இஸ்லாமிய திருநது கையை விட்ட சொல்லி ஜட்ஜ்மெண்ட் தர போகிறானா மனித சட்டப்படி தீர்ப்பு மனித சட்டப்படி தீர்ப்பளிப்பான்னு தெரிஞ்சு கொண்ட இந்த சிறுக்குங்கிற கூட்டம் ஓட்டு போடுற சிறுக்குங்கிற கூட்டம் எதுக்கு போலீஸுக்கு போகிற அடித்தா போலீஸுக்கு போகிற திருட்டுதா போலீஸுக்கு போகிற கொலை செஞ்சால் போலீஸுக்கு போகிற எந்த ஒரு விஷயம் அவனுக்கு நடந்தாலும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் தகராறு வந்தால் அவர் நடத்துக்காவே போலீஸில் போய் நியாயம் கேட்குற நீதிமன்றத்துக்கு போகிற நீதிமன்றம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது அல்லாவோட சட்டப்படி நடக்குதா இல்லை அப்போ நீ எதை ஏற்றுக்கிட்டு போகிற மனிதன் அப்போ பொய் சொல்கிறாங்க அவ்வளோ புழுகிற உண்டா ஒரு கூட்டத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு 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 கவர்ச்சிகரமாக இதை பேசுகிறானே தவிர இதை எதை அடிப்படையில் நீ இதெல்லாம் செய்கிற கோர்ட்டுக்கு நீ போகலாமா நீ எப்போ நீ இதை செய்யலாம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம் எங்களை அடித்தான்னு சொன்னால் அடியை வாங்கிக்கிடுவோம் எல்லாம் அல்லாவுடைய ஆட்சி வர்ற வரைக்கும் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு இருப்பியா நீ போவியா போவேன் அப்போ எல்லாத்துலேயும் உனக்குன்னு வச்சோம்னா எல்லாத்தையும் பண்ணுறியப்பா இன்னும் சொல்ல போனால் வந்து சூரத்து யூசுஃபில் என்ன இருக்கிறது அவர் யூசுஃப் நபி அவர்கள் வந்து கணத்தில் தள்ளி அவரை போய் அங்கே ராஜாவாக ஆயிடுறார் அங்கே மந்திரி ஆயிடுறார் எங்கள் ஈஜிப்டில் வந்து அவர் ராஜாவாக ஆயிடுறார் ராஜாவான உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவருடைய ஒரு ஒன்று சகோதரர் சின்ன சகோதரர் வந்து ஒரு தம்பி வந்து அந்த தகப்பனார் கூட இருக்கார் இந்த 11 பேர் என்ன செய்கிறாங்க உணவு பஞ்சம் ஏற்பட்டு எகிப்துக்கு வர்றாங்க வந்தவுடனே அந்த 10 பேர் வேறதாகி பிள்ளைங்க இந்த இந்த ஒரு பையன் மட்டும் உருதாய் மக்கள் அந்த பிள்ளையை தன் பக்கம் வச்சுக்கிறது நினைக்கிறார் எப்படி நினைக்கிறாருன்னு கேட்டால் அந்த அவங்க கொண்டு வந்த அந்த புதியில் அரசாங்கத்தினுடைய அளவுகள் மரக்கால உள்ளே வச்சு அனுப்பிடுறார் போய்கிட்டு இருக்கும்போது திருட்டு பேரலை வாங்குறான்னு கூப்பிட்றாரு அதான் மரக்கால அங்கே இருக்குது அப்போ என்ன செய்கிறது அவங்கள்ட்ட கேட்பார் இந்த மாதிரி திருட்டா என்ன செய்கிறது அவரே பிடிச்சி வச்சுக்கிறேங்க இதுதான் எங்கள் நாட்டு சட்டம் அப்படிங்கிறாங்க உடனே அதை கேட்டு யூஸ் பண்ணி என்ன செய்வார்னு கேட்டால் அந்த தன்னுடைய தம்பியை தன்னோட வயிற்று கொள்வார் இந்த பையன் பொய்யா அதை பொய்யா குற்றச்சாட்டு சுமத்தி எடுத்து கொள்வார் அப்போ அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால் கதாளிக்க கிதுனா இது யூசுஃபர் யூசுஃபுக்கு நாம் இப்படி தான் தந்திரத்தை கற்றுக் கொடுத்தோம் மாக்கான ஏகுது ஆகாகவி தீனில் மலுக்கி அவர் எந்த நாட்டில் ஆட்சியில் இருந்தாரோ அந்த நாட்டின் சட்டப்படி திருநாளை பிடிச்சி வச்சுக்கிற முடியாது அவர் அங்கே உள்ள சட்டம் என்னன்னு கேட்டு என்ன செய்கிறாரு அதன்படி உங்கள் நாட்டு சட்டம் என்னன்னு கேட்டு திருநாளை பிடிச்சி வச்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்டு அதை அமல்படுத்திட்டார் நல்லா சொல்லி கேட்டான் அப்போ மற்ற விஷயத்துல எல்லாம் யூசுப் நபி எப்படி செயல்படுத்தினாரு அது தகப்பனார் யாக்கூப் நபியுடைய சட்டம் இருக்கு அதை அமல்படுத்தலை அந்த மன்னர் என்ன சட்டத்தை வகுத்து இருக்கிறாரோ அதை செஞ்சிட்டு இருக்கிறாரு தன் தம்பிக்கு மாத்திரம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த சட்டத்தை அமல்படுத்துறாரு அப்போ இன்னொரு நாட்டில் இருக்கும் அந்த சட்டம் மனித சட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த மனித சட்டத்தை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கலாம் தானே அந்த ஒரு நிலைமையை தான் நான் 12:76 வசனத்தை படிங்க சிந்திச்சு பாருங்கள் அதனுடைய விளக்க ஒரு நோட்ஸ் கொடுத்துருங்க படித்து பாருங்கள் அதனால இந்த ஜனநாயக சிறுக்குங்கிறது ஒவ்வொரு காலத்துலேயும் வந்துக்கிட்டு இப்படியே உண்டாக்கி இன்னும் சொல்ல போனால் இந்த ஜனநாயக சிறுக்குங்கிறத முதல் முதல்ல உண்டாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா எகிப்திலிருந்து இஹ்வான்கிற கூட்டம் தான் முதல்ல உண்டாக்குறாங்க இவங்க தான் என்ன செய்கிறாங்க அந்த ஆட்சி மன்னர் ஆட்சி சரியில்லை இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லி அந்த எகிப்துக்குள்ளே பல உண்டாக்கி ஒரு கூட்டத்தெல்லாம் உண்டாக்கி சில ஜிஹாதுங்கிற பேரில் சில வன்முறைகள்லாம் செஞ்சு என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க கடைசியில் என்னாச்சு அவங்களும் தேர்தலில் நின்றாங்க தேர்தலில் மக்களை மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறது ஓட்டு கேட்குறதுக்கு வர்றாங்க ஓட்டு கட்டி ஜெயிச்சாரு ஜெயிச்சு ஒருத்தி உள்ள ஓடிச்சு வச்சுனாங்க பழையபடியும் அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வைங்க இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு அரசியல் நடத்தணுமாக இருந்தால் அதுக்கு இஸ்லாமிய சாயம் பூசினால் அதுக்கு ஒரு கூட்டம் கிடைக்கும் அதுக்காக என்ன செய்கிறது ஒருத்தன் வந்துக்கிட்டு கிலாபத்துன்னு ஒரு சாயத்தை பூச வேண்டியது ஒருத்தன் இஸ்லாமிய ஆட்சின்னு ஒன்று பூச வேண்டியது ஒருத்தன் ஜனநாயகம் சிற்கு பூச வேண்டியது இதெல்லாம் அதுக்கு உண்டானது மக்களாக மக்களாக ஜனநாயகம்னா என்ன ஜனநாயக வார்த்தைக்கு சொல்லாடுவாங்க ஜனம்னா மக்கள் நாயகம்னா அதிகாரம் மக்கள் அதிகாரம் மக்கள் அதிகாரமா அல்லாஹ் அதிகாரமா அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் ஜனநாயகம் மக்களுக்கு நாயகம்னு ஒத்துக்கிறீங்க சட்டத்தை சட்டசபையில் ஏற்றுகிறார்கள் சட்டசபையில் மனிதர்கள் ஏற்றுகிறார்கள் அப்போ அல்லாவுடைய சட்டம் இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லை இவங்க ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா இவங்க ஒரு இயக்கம் வச்சுருப்பாங்க இல்லை அதுக்கு தலைவர்னு ஒரு ஆளாக வச்சுருப்பாங்க அந்த தலைவர் மேலேருந்து இறக்கப்படுவாரா இவங்களாம் தேர்ந்திருப்பாங்களா ஒரு இயக்கத்துக்கு தலைவருங்கிறாங்க வகையில் அங்கேருந்து மேலேருந்து இறக்கி இந்த அங்கே வச்சுக்கிறேங்க
அப்படி வருமா? இருக்கிற 50 பேர் கூடி அவரை தேர்ந்தெடுப்பாங்களா? அதான் ஜனநாயகம். அடே, உன் இயக்கத்துக்கு நீ தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஜனநாயகத்தில் செஞ்சிட்டு இருக்கிற வகையில் செய்யல. எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும், எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும், கிலாபத்துன்னு பேசக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் சரி, ஜனநாயக சிற்குன்னு பேசுகிற இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்தின் தலைவர்கள் வகையில் நியமிக்கப்படுவார்களா? மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலே ஜனநாயகத்தில்தானே வந்தாங்க. மக்கள்லாம் அவங்கள ஏற்றுக்கலன்னா மக்கள் மாதிரி அடிவாயிட்டு இருந்திருப்பாங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த ஒட்டு போடுற மெத்தடு இல்லாமல் இருக்குதுமே தவிர, அபுபக்கரின் ஆட்சியாளர் இருந்தாங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. எல்லா மக்களும் புரட்சி பண்ணனா புனித வச்சுக்கத ஆட்சி போயிடும். அப்போ ஆட்சியில் வந்து எந்த முறையில் அவங்க வந்திருந்தாலும் சரிதான், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் தானே அந்த ஆட்சி நிர்வாக முடியும். இது கூட வழங்க மாட்டேங்குது. அல்லாவை நியமிப்பான், ஒரு ஊருக்கு இந்தியாவுக்கு வந்தான் ஜனாதிபதி, அமெரிக்காவுக்கு வந்தான் ஜனாதிபதி, நல்லா நியமிப்பானா? மனிதன்கையில் கொடுத்துருக்கோம், அவங்க அறிவை தந்துருங்க, சிந்திச்சு பார்த்து நல்ல ஆளுநர் தேர்ந்தெடுத்து வச்சு ஒழுங்காக பண்ணிட்டு போங்கடா, இந்த சட்டங்களை அமல்படுத்துங்கடான்னு அல்லாஹ் தந்துருக்கான். அதனால இந்த சிறுக்கு போ சிறுக்கு ஜனநாயக சிறுக்குங்கிறதெல்லாம் என்னது, அது தப்பான விஷயங்கள், அது மார்க்கத்தில் இல்லாத விஷயம், பொய்யான விஷயம், அவனே நம்பாத விஷயம். அவனே ஜனநாயகத்துக்கு படி தான் அவனும் செஞ்சுட்டு இருக்கிறான். எல்லாமே மனித சட்டத்தை படி தான், ரேஷன் கார்டு ரேஷன் அட்டையை வாங்குறான், அந்த அது ஜனநாயகத்தில் மனித சட்டத்துக்கு உட்பட்டது தான். ஆதார் கார்டு வாங்குறான், அதுக்கு உட்பட்டது தான். என் சிஏஏ என்ஆர்சி தான் என் போராட்டம் பண்ணுறீங்க? எதுக்கு போராட்டம் பண்ண? மனித சட்டம் தானே, செஞ்சுட்டு போகிறானே. அப்படிலாம் இருக்குது. அதனால வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஓட்டுலாம் போடலாம், ஆனால் என்னென்று கேட்டால் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த கெட்டவனுக்கு போய் ஓட்டு போடலாமா, நீங்களுக்கு நல்ல ஆட்களா அப்படின்னு கேட்குறேன். அது அது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு இஸ்லாத்து அளவு இருக்கு. என்னென்று கேட்டால் ரெண்டு பேரும் கெட்டவன் தான், கெட்ட வேண்டாம். அவன் ரெண்டு பேரும் கெட்டவனாக இருந்துட்டு போனால் ஒரு விஷயம் இல்லை, நம்மளை ஆள்றவங்கிற அந்தஸ்தில் வரப்போகிறான். இப்போ அவன் கெட்டவனாக இருப்பது நம்மளை பாதிக்காமல் இருக்குன்னு வைங்க, எவனோ எழுந்துட்டு போனால் முட்டுற வேண்டியதான். ரெண்டு கெட்டவன் நிற்கிறான், அடிச்சுக்கிறாங்க, எவனோ ஒருத்தர் வரப்போகிறான்னு சொல்கிறா, நம்ம பிரச்சனை இல்லை. இந்த கெட்டவனும் அந்த கெட்டவனும் பவர் கையில் வரப்போகுது. பவர் கையில் வந்தால் என்ன அர்த்தம்? என்னையே பாதிக்காது, உன்னையே பாதிக்க, எல்லாரையும் பாதிக்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ரெண்டு கெட்டவன்ட்ட எவன் ரொம்ப கெட்டவன், கொஞ்சம் எவன் வந்து ஒரு 60% கெட்டவன், எவன் 40% கெட்டவன் பாரு. 40 கெட்டவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த 20% தப்பு உனக்கு கம்மியாக இருக்குமே இல்லையா? அப்படித்தான் இஸ்லாத்தினுடைய அளவுகோல். என்ன மதுபானத்தை எல்லாம் ஹராமாக்குறான், ஹராமாக்கும் போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபீஹிமா மது சூது ரெண்டையும் ஹராமாக்கி விட்டு ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதில் பெரிய பாவங்கள் இருக்கிற தீமை இருக்கிறது, அதாவது சொல்லிவிட்டு ஓ இஸ்முஹுமா அக்குபரும் நஃபைஹிமா, அதில் உள்ள நன்மையை விட தீமை ஜாஸ்தியாக இருக்கிறது. மதுபானம் என்பதில் நல்லது இருக்குங்கிறான், எல்லாம் ஒத்துக்கிறான், இருக்கத்தானே செய்கிறது. அவருக்கு கவலையெல்லாம் மறந்துடுறாங்கல்ல, தண்ணி அடித்தோம்னா அந்த எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவரையும் நன்மை இருக்குது, நன்மை கூடவா தீமை கூடவா? தீமை கூட, தீமை கூட இருந்தால் தவிர்த்துக்கிறதுங்க, ஹராம்னு ஆகிடுது. அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தில் ரெண்டு தான் இருக்கிறது, ஒருத்தன் தலையை வெட்டுறாங்கிறான், ஒருத்தன் கையை வெட்டுறாங்கிறான். அவனை வச்சா தலை இருக்காது, இவனை வச்சா கை தான் இருக்காது. அந்த தலை வெட்டுறவன் வேணாம் கையை வெட்டுறவான்னு சொன்னால் அது என்ன, அது தப்பான முடிவாது? ஏ, கையை வெட்டுவோம் தேர்ந்தெடுத்து தலை வெட்டு தேர்ந்தெடுத்துருவோமா? அப்போ இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்க வேண்டிய, நம்மளை வந்து ஒருத்தன் வந்து என்ன செய்ய, ரெண்டு பேரும் நிற்கிறானுவான், இவன் வந்தால் தலை போயிடும், அவன் வந்தால் கை போயிடும், அந்த அதை தாண்டி வரமாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான தீமை உள்ளவன், உசுறு எடுக்கக்கூடாது, உறுப்பு எடுக்கலான்ற கருத்தில் உள்ளவனாக இருக்கான்னு வைங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு என்னன்றிருந்தோம்னு சொன்னால் அவன் வந்துடுவான். நம்ம சக்தியை பயன்படுத்தி இந்த தலை எடுக்கிறவனை வந்து தலை எடுக்காமல் ஆக்கணுமா இல்லையா? அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? முயற்சி பண்ணி ஓட்டு போட்டு அவனை வந்து வர வச்சிட்டோம்னு சொன்னால் ஏதோ உசுரை காப்பாற்றிக்கிட்டோம், ஆனால் அது கையை எடுக்காமல் இருக்கணும்னு எடுப்போம், அந்த துன்பம் வரத்தான் செய்யும். ஆனால் தெரிஞ்சால் தேர்ந்தெடுக்கிறோம். எதனால் தேர்ந்தெடுக்கிறோம்? பெரிய தீமையை விட ஒரு சின்ன தீமை. இந்த அடிப்படையில் இந்த ஓட்டு போடுற எல்லாமே முஸ்லீம்களுடைய பாதுகாவல், அது அரசியலுக்கான லாபத்துக்கான கத்துறோம் கத்துவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் பண்ணுறது இல்லை, அதுக்கு பண்ணவும் கூடாது. எல்லாமே நமக்கு நன்மை செய்கிற ஆளுக்கு கிடையாது, எல்லாம் கெட்டது தான் செய்வாங்க. கெட்டதில் கம்மியான கெட்டது செய்கிறவன் யார், ரொம்ப கெட்டது செய்கிறவன் யார் அப்படிங்கிறது, அது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கொள்ளணும். அடுத்து அது இன்னொரு விஷயம், நமக்கு அது தவசிட்டு வந்திருக்கு, மின்சாரத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்டிருக்காரு. மின்சாரமாக படுத்தான், மின்சாரம் அவ்வளோ கடன், மின்சாரம் அவ்வளோ வட்டி கடன் வாங்கி தானே செய்யுது, மின்சாரத்தை பயன்படுத்தணும். அதெல்லாம் வந்து பயன்படுத்தலாமான்னா அது அது இருக்கிற தப்பே கிடையாது, நம்மளுக்கு குற்றம் வராது, இல்லை சரியாக விளைவிக்கணும்.
அடுத்து வந்து கிரிக்கெட் விளையாடுவதற்காக ஒவ்வொரு அணியும் பணம் போட்டு வெல்லுகிற அணிக்கு அந்த பணத்தினூடாக பரிசு வெகுமதி வழங்குவது மார்க்கத்தில் கூடுமா, அந்த விளையாட்டில் நாங்கள் பங்கு பெறுவது கூடுமான்னு கேட்குறாங்க. அதாவது இதுவும் பல முறை சொல்லிட்டோம், அதாவது சூதாட்டம் என் பணம் போடுற எல்லாமே சூதாட்டம் கிடையாதுங்க. பணம் வந்து எந்த ரெண்டு பேரே களத்தில் நிற்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் பணத்தை போட்டு யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் அதை எடுத்துக்கொள்வது, தோக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று இருந்தால் அதுக்கு பேர் சூதாட்டம், சரியா? அதே நேரத்தில் வந்து நம்ம விளையாடுறாங்க, யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் ஊக்குவிப்பதற்காக வேண்டி நாங்கள் ஒரு பரிசு கொடுக்க போகிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் வசூல் பண்ணி ஜெயிக்கிறவனுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அதில் தோக்குறான்ல அவனுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது, அவன் காசை போடலை. அப்படி இருக்கிறதுனால அது பரிசு ஓகே, பரிசாக கொடுப்பது ஓகே. நீங்கள் சூதாட்டம்னு எப்போ வரும்னு கேட்டால் எந்த ஒன்றில் இந்த அணி ஜெயிக்க அந்த அணி ஜெயிக்கும்னு கூட பந்தயம் கட்டுவாங்க, அதுவும் சூதாட்டம் தான். அவன் கிரிக்கெட் விளையாடுவான், இவன் என்ன செய்வான், இந்தியா ஜெயிக்கும் எவ்வளோ பந்தயம், பாகிஸ்தான் ஜெயிக்கும் எவ்வளோ பந்தயம் போட்டுட்டு இந்தியா ஜெயித்தா பாகிஸ்தான் ஜெயித்தா அந்த காசு பணம் எடுத்துக்குவான், அவன் ஜெயிச்சா அந்த காசு எடுத்துக்குவான். பணம் போட்டவனுக்கு இழப்பு வருது பாருங்கள், அதில் பணம் போட்டவனுக்கு இழப்பு வர்ற மாதிரி இருக்கிறது பூரா தான் சூதாட்டமாகும். அதே நேரத்தில் ரெண்டு பேர் கபடி விளையாடுறாங்க, அவங்க எந்த பணமும் போடுவது கிடையாது, வெளியிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், டிக்கெட் மூலமாக அந்த விளையாட்டுக்கு செஞ்சு பெரிய தொகை வருது, நீங்கள் ஜெயிக்கிற ஆளுக்கு நாங்கள் தருவோங்கிறோம். இதில் வந்து யார் அந்த ரெண்டு பேர் விளையாடுறாங்களோ அந்த ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவனுக்கு இவன் எந்த ஒருத்தனுக்கு நஷ்டம் ஏற்படலை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூடாதுன்றதுனால தான் நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு அணியும் பணம் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க, அது ஹராமாக போயிடும். கிரிக்கெட் விளையாடுற அணி அவங்களெல்லாம் பணத்தை போட்டு ஜெயிக்கிறது கொடுக்குறன்னு சொன்னால் பணம் போட்டு விட்டு அதை கூட எதிர்பார்க்கறதுக்கு பேர் தானே சூதாட்டம், அவன் பணம் போடக்கூடாது. நீங்கள் கேள்வியில் என்ன வருதுன்னா கிரிக்கெட் விளையாடுவதற்காக ஒவ்வொரு அணியும் பணம் போட்டு அஞ்சு அணி விளையாடுறீங்க, அஞ்சு அணி ஆளுக்கு 5 லட்சரூபா 1 லட்சரூபா போடுறீங்க, 5 லட்சரூபா இந்த 5 லட்சரூபாய் அஞ்சு அணியும் போட்டிருக்கான்ல, ஒவ்வொருத்தனுடைய பணம் 1 லட்சரூபா அதில் இருக்கிறது. அப்போ ஒருத்தன் ஜெயிப்பான், 4 பேர் தோத்துருவானா, அப்போ அந்த 4 பேருடைய பணமும் பணத்தை போட்டு பணம் வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகிறான்ல, அப்போ அது சூதாட்டம், பச்சை சூதாட்டம். 5 பேர் விளையாடுறா, நீங்கள் வசூல் பண்ணி ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அதில் டிக்கெட் வச்சு நீங்கள் ஊக்குவிச்சு அதுக்குரிய ஜெயிக்கிறவனுக்கு கொடுத்தீங்கன்னா சூதாட்டத்தில் வராது. அதை ஈடுபடுறவனே பணத்தை வந்து போட்டார்கள்னு சொன்னால் அது சூதாட்டம் அதே தானே இருக்குது. சீட்டு விளையாடுறான்னு சொன்னால் இவன் ஒரு பணத்தை அவன் ஒரு பணத்தை போடுறான், இதை இவன் இழந்துறான் அவன் எடுத்துக்கிறான். அதில் பங்கெடுக்கிற ஒருத்தன் இழந்தவனாக கூடாது, அதான் அடிப்படை. அதில் பங்கெடுக்கிற ஒருத்தன் இழந்தவனாக வந்துட்டான்னு சொன்னால் சூதாட்டம் ஆயிரும். இப்போ இந்த 5 அணியும் போட்டிட்டு ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னான்னா 4 அணி போட்ட பணம் வேஸ்ட் தானே, இழந்துடுறான்ல, அதில் பங்கெடுக்கிறாள் இழந்தான் தான் அதில் சூதாட்டம் வருது. அப்படி இருந்தால் அது கூடாது, அப்படி இல்லாட்டி நீங்கள் கூடணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கடுத்து கடைசி கேள்வி, அலி ஹசன் கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் காய்ச்சல் நரகத்தின் கடும் வெப்பத்தால் உண்டாகிறது, ஆகவே அதை தண்ணீரால் தணித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை போட்டு, இது வந்து 4441 புகாரியில் இருக்குன்னு போட்டு என்ன செய்கிறாரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் சரியா, இதுக்கு என்ன விளக்கு, முஸ்லீம் போட்டு செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இது புகாரில் இருக்குது, புகாரில் 3200 அவர் போட்டது முஸ்லீமை போட்டிருக்கிறாரு, புகாரில் கூட இந்த ஹதீஸ் வருகிறது 3263. இதில் என்ன வருது, அந்த அந்த கருத்து தான் இருக்குது. அதாவது காய்ச்சலுங்கிறது நரகத்தின் வெப்பத்தினால வெப்பத்தில் ஒரு பகுதி, அதனால் நீங்கள் வந்து அதை தண்ணீரை கொண்டு குளிர செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன கருத்துங்கிறாரு, இது இலக்கியமாக சொல்லுது, நரகத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது. காய்ச்சலுக்கு நரகத்தில் தான் வெப்பத்துக்கு அடையாளம் நரகம், அப்போ நம்மள்கிட்ட வெப்பம் கூடி போச்சுன்னு சொன்னால் நரகத்தினுடைய ஒரு அடையாளமாக நம்ம இருக்குங்கிற ஒரு இலக்கியமாக ஒரு சிம்பாலிக்காக சொல்கிற ஒரு விஷயம் தானே தவிர நரகமே வந்து நம்ம மேலே வந்துருச்சுங்கிற அர்த்தம் கிடையாது. நரகம்னால வெப்பம், உனக்கு இயற்கை எவ்வளோ இருக்கும் அதோட ஜாஸ்தியாக இருக்குதா, அப்போ நரகத்தினுடைய ஒரு தன்மைங்கிற அர்த்தத்தில் சொல்ல சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி சொல்லலாம், நரக வேதனை ரொம்ப சொல்ல பிரயாணத்தில் போவோம், அப்படி நரக வேதனையாக இருக்குமா, நரக வேதனையா அது இல்லை கிடையாது. சாதாரணமாக ஃபார்மாலிட்டியாக சொல்கிற வார்த்தைக்கு பெரிய இப்போ குற்றம் வராது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அப்படி தூக்கு பில்மாயி,
எனவே அந்த காய்ச்சலை வந்து தண்ணீரை கொண்டு நீங்கள் வந்து குளிரச் செய்யுங்கள்ங்கிறாங்க. இது வந்து இன்றைக்கி நவீன காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காய்ச்சல் வந்தால் தண்ணியை பயன்படுத்த விட மாட்டாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காய்ச்சல் வந்துட்டு சின்ன செய்யக்கூடாது, தண்ணி படக்கூடாது, ஈரக்கை வைக்கக்கூடாது, பாத்ரூமில் ஈர காலில் தண்ணி ஊற்றக்கூடாது, கையில் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா சொல்லுவாங்க. காய்ச்சலுக்கு வந்து தண்ணி பட்டா அதிகமாயிருங்கிறது தான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நிலையாக இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின அப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கிறேன், அதுக்கு முந்தின காலத்துலலாம். ஆனால் இப்போ விஞ்ஞானிகள் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா காய்ச்சல் வந்தால் ஈரத்துணை நெத்தில் போடுறாங்க, வயிற்றில் போடுறாங்க, அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக செய்கிறாங்க. அந்த காய்ச்சலோட வெப்பத்தை தணிப்பதற்கு அந்த ஈரம் தண்ணீர் வந்து காய்ச்சலை குறைக்கும் என்று இப்போ என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு உள்ள மக்களுக்கே சொல்லிட்டாங்க, நீ காய்ச்சல் நரக வெப்பத்தில் வருது, அதனால் அப்ரிதுஹா ஃபில் மாயி, தண்ணீரை கொண்டு அதை குளிர வையுங்கள். அது ஒரு இன்னை நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சித்தாந்தமாக இருக்குது என்பது தான் அதனுடைய விளக்கம். இன்ஷா அல்லாஹ் மீதியாக அடுத்த வாரமாக இந்த மின்சாரம் எது கொடுத்தாங்க அப்படின்னு தெரியலையே. அவனுக்கு கரண்டீஸ்வரர்